அன்பு சொந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவில் மேஷ ராசி அன்பர்களுக்கான ஏப்ரல் மாத ராசி பலன்களை தான் பார்க்க போகிறோம். இந்த மாதத்தில் உங்களுக்கு சாதக பாதகங்கள் என்னென்ன, எந்தெந்த விஷயங்களை அவசியம் நீங்கள் செய்யலாம், எந்தெந்த விஷயங்களை தவிர்த்துக்கலாம், எந்த தெய்வ வழிபாடு உங்களுக்கு நன்மைகளை செய்யும், இது மாதிரியான தகவல்களை தெளிவாகவும் விரிவாகவும் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்க்க முயற்சி செய்யுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மாதத்தில் மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் கிரகநிலை சஞ்சாரத்தை பார்க்கலாம். உங்கள் ராசியில் இந்த மாத துவக்கத்தில் புதன், ராகு, சுக்கிரன் இந்த மூன்று கிரகங்களும் சஞ்சாரம் செய்கிறாங்க. புதன் பலம் வாய்ந்திருக்கார். புதன் உங்கள் ராசியில் இருக்கிறது திக் பலத்தை குறிக்கும். இதனால் மாணவர்களுடைய கல்வியில் மேன்மையை கொடுக்கும். புதிய முயற்சிகள், புதிய திட்டங்களில் ஈடுபடுறதுக்கு உங்களுக்கு சாதகமாக இருக்கும். எந்த ஒரு திட்டம் போட்டாலுமே அதில் வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்குது. மார்க்கெட்டிங், மீடியா, கம்யூனிகேஷன் போன்ற துறைகளில் இருக்கவங்களுக்கு நல்ல ஒரு பெரிய வளர்ச்சியையும் செல்வாக்கையும் கொடுக்கும். இந்த மாதத்தில் ராகு சுக்கரனோட சேர்க்கை பெற்றிருக்கும் காரணத்தினால தனவரவு தானாகவே தேடி வரக்கூடிய சூழ்நிலை உண்டாகும். ராகு புதனுக்கும் சுக்கரனுக்கும் நடுவில் இருக்கும் காரணத்தினால இரண்டு கிரகத்தினுடைய தொழிலை செஞ்சாலுமே சப்போர்ட் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு கெமிக்கல்ஸ் இல்லை காஸ்மெட்டிக்ஸ் இந்த மாதிரி அழகுத்துறை சார்ந்த தொழில் செய்கிறவங்களுக்கும் கலை சார்ந்த தொழில், சுக்கரன் சார்ந்த தொழில் செய்கிறவங்களுக்கு நல்ல லாபங்களை கொடுக்கும். இன்கம்மை பொறுத்த வரைக்கும் வருமானம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். வருமானத்தில் எந்தவித தடங்கல்களோ தடையோ இருக்காது. செலவுகள் எவ்வளவு இருந்தாலுமே அதை சமாளிக்கக்கூடிய வருமானம் இருக்கும். சுக்கரன் ஏழாம் இடத்துக்கும் அதிபதியாக இருக்கும் காரணத்தினால திருமண தடைகள் இருந்தவங்களுக்கு திருமண தடைகளெல்லாம் விலகும். நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி வரன் உங்களை தேடி வரும். திருமண பாக்கியத்தில் இருந்த தடைகளெல்லாம் விலகும். சீக்கிரமாக திருமண பாக்கியம் கைகூடி வரும். பல புதிய வாய்ப்புகளெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். கடந்த மாதத்தில் இருந்த தடைகளெல்லாம் நிவர்த்தியாகும். அதே சமயத்தில் ஒரு சில இடத்துல கவனமாக இருக்கணும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே திருமணம் ஆனவங்க கணவன் மனைவி உறவில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து செல்வது உங்களுக்கு நல்லது. சுக்கரன் ராகுவோடு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பிடிவாத தன்மையை ஏற்படுத்திடும். அதுலேயும் குறிப்பாக பெண்களுக்கு பிடிவாத தன்மையை கொஞ்சம் அதிகப்படுத்தும். அதிகமாக பேச வைக்கும். கோபத்தில் ஒரு வார்த்தை சொல்லிட்டா கூட அதனால் எல்லாருமே குடும்ப நபர்கள்கிட்டையும் பெண்கள்கிட்டையும் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. பெண்களும் பேச்சில் நிதானத்தை கடைபிடிச்சிக்கிறது ரொம்ப நல்லது. உங்கள் ராசிநாதன் மூன்றாம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் மிதுன ராசியில் சஞ்சாரம் செய்கிறாரு செவ்வாய் பகவான். செவ்வாய் தைரியத்துக்கான கிரகம். அவர் தைரிய வீரிய ஸ்தானமான மூன்றாம் பாகத்திலேயே சஞ்சாரம் செய்கிறது இன்னமும் உங்களுக்கு தைரியத்தை அதிகப்படுத்தும், தன்னம்பிக்கை அதிகரிக்கும். எந்த ஒரு தடை இருந்தாலுமே எல்லாத்தையுமே சால்வ் பண்ணி முன்னேறி போகிறதுக்கான ஒரு சப்போர்ட்டை கொடுக்கும். செவ்வாய் வந்து ராகுவுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால பிடிவாதத்தை கொஞ்சம் அதிகப்படுத்தும். அது எந்த இடத்துல சப்போர்ட் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, எந்த வேலை எடுத்தாலுமே அது சொன்ன நேரத்தில் முடிக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரென்த்தை உங்களுக்கு கொடுக்கும். அதே நேரத்தில் இளைய சகோதரர்களுக்கு நீங்கள் ஏதாவது செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னா அதை உங்களால் செய்ய முடியும். அவங்களுடைய தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை உண்டாகும். மூன்றாம் பாவகம்ங்கிறது இளைய சகோதர ஸ்தானம். அதனால் அவங்களுக்கு ஏதாவது தேவைகள் இருந்தால் அதை நீங்கள் செஞ்சு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் உண்டாகும். நிறைய பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் உண்டாகும். அந்த பயணம் மூலமாக நிறைய லாபங்கள் இருக்கும். அடுத்து நான்காம் பாகமான சுகஸ்தானத்தில் இந்த மாத துவக்க தினத்தில் சந்திரன் பலமாக இருக்கார், ஆட்சி பலம் பெற்று இருக்கார். அந்த சந்திரனுக்கு பெயர் திக்பல சந்திரன்னு பெயர். அதனால் நீங்கள் வடக்கு திசை எடுத்துக்கிட்டாலும் சரி, கிழக்கு திசை எடுத்துக்கிட்டாலும் சரி, இந்த மாதத்தில் இந்த இரண்டு திசையுமே உங்களுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவான திசையாக இருக்கும். எந்த ஒரு செயல் நீங்கள் இந்த இரண்டு திசை நோக்கி துவங்கினாலுமே சரி, அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். ஒரு சிலருக்கு வீடு மாற்றத்துக்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது, இல்லை புதிய வாகனம் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, புதிய மாற்றங்கள் உண்டாகிறதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதத்தில் இருக்குது. வீடு மாற்றுறதுக்கு இல்லை இருக்கும் வாகனத்தை மாற்றிட்டு இன்னொரு வாகனம் மாற்றலாம், இந்த மாதிரி சொத்து சுகம் ஏதாவது மாற்றுறதுக்குண்டான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். திருப்தி இருக்கும். எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது. புதுசாக சொத்து வாங்கிறதுக்குண்டான வாய்ப்புகளும் வரும். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா இருக்கும் சொத்தை இழக்கிறதுக்கான சூழ்நிலை எதுவும் ஏற்படாது. நீங்கள் விற்கணும்னு நினச்சிங்கன்னா அதை விற்றுட்டு இன்னொரு ஒரு புதிய சொத்து வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் உங்களுக்கு வரும். பெரும்பாலும் லாஸுங்கிறதே இருக்காது.
எந்த இடத்துல லாஸ் வரும்னு பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது அதில் லாஸ் வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அந்த சந்திரன் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளை கொடுக்கும். அதை நீங்கள் பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது அது பெரிய ப்ராஃபிட்டை கொடுக்காம லாஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அதனால் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்காங்க. அடுத்து சூரியன் பார்த்தீங்கன்னா 5ஆம் அதிபதி, அவர் 12ஆம் பாகுமான விரயமோட்ச ஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார். இதனால் கனவு கற்பனை மனக்கோட்டையில் சஞ்சாரம் செய்கிறது இந்த மாதிரி அமைப்புகளை கொடுக்கும். அதே மாதிரி வெளியிடங்களுக்கு செல்வது, ஃபேமிலியோட ட்ரிப் போகிறதுக்கு இந்த மாதிரி அமைப்புகள், பயணங்கள் மேற்கொள்வதற்கான அமைப்புகளை உண்டாக்கி கொடுக்கும். நம்ம எய்ம் பண்ணி வச்ச பிளேஸை எல்லாம் விசிட் பண்ணுறதுக்குண்டான வாய்ப்புகள், அது சார்ந்த கனவுகள் வர்றது இதெல்லாம் இருக்கும். போயிட்டு வர்றதுக்கான சூழ்நிலைகளும் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும். அதே சமயத்தில் செலவுகளும் அதுக்காக அதிகமாக செய்கிற மாதிரி அமைப்பு இருக்கும். செலவுகள் எவ்வளவு அதிகமானாலுமே உங்கள் தேவைகள் பூர்த்தியாகும். நீங்கள் இத்தனை நாளாக மனசில் வச்சுருந்த உங்கள் ஆசை கனவெல்லாம் நிறைவேறும். நீண்ட தூர பயணங்களால் அனுகூலங்கள் இருக்கும். ஜாலி ட்ரிப்பாக போயிட்டு வருவீங்க. சுற்றுலா செல்வதற்கான வாய்ப்புகள் இந்த மாதத்தில் உங்களுக்கு சிறப்பாகவே கிடைக்கும். பூர்வீகம் சார்ந்த செயலில் ஈடுபட்டால் அது சார்ந்த செலவுகளும் ஏற்படும். அதனால் பூர்வீகம் சார்ந்த செலவுகளை முடிஞ்ச வரைக்கும் குறைச்சிக்கிறது உங்களுக்கு நல்லது. இப்போதைக்கு தவிர்த்துக்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லது. அதே சமயத்தில் குழந்தை பிறப்பு சம்மந்தப்பட்ட ட்ரீட்மெண்ட் பார்க்குறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இந்த மாதத்தில் உண்டாகும். குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவங்களுக்கு இந்த மாதம் உகந்த காலமாக இருக்கும். சூரியன் 12ஆம் பாகமான விரயமோட்ச ஸ்தானத்தில் இருக்கிறதுனால மருத்துவம் பார்க்கறது மூலமாக குழந்தை பிறப்பில் இருந்த தடைகளை நீக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணும். மாணவர்களுக்கு சிறப்பான படிப்பு, கல்வியில் முன்னேற்றம் அடையிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. நீண்ட தூர பயணங்கள் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. தந்தை வெளியூர் வெளிமாநிலம் சென்று அது மூலமாக வருமானம் ஈட்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. தந்தையினால் உங்களுக்கு லாபம் கிடைக்கும். தொழிலில் எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது. சனி பகவான் 11ஆம் பாகமான லாபஸ்தானத்தில் இருக்கிறது உங்களுக்கு நிறைய லாபங்களை கொண்டு வந்து கொடுக்கும். தொழிலில் மட்டும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறத இப்போதைக்கு போஸ்ட்பேன் பண்ணிக்கோங்க. மற்றபடி அனைத்து வகையிலையும் மேஷராசி அன்பர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் சிறப்பான மாதமாக இருக்கும். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நன்றி. மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம். அன்பு சொந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவில் ரிஷபராசி அன்பர்களுக்கான ஏப்ரல் மாத ராசி பலன்களை தான் பார்க்க போகிறோம். இந்த மாதத்தில் உங்களுக்கு சாதக பாதகங்கள் என்னென்ன, எந்தெந்த விஷயங்களை நீங்கள் செய்யலாம், அவசியம் தவிர்த்துக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன, எந்த தெய்வ வழிபாடு உங்களுக்கு நன்மைகளை செய்யும், இது மாதிரியான தகவல்களை தெளிவாகவும் விரிவாகவும் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்க்க முயற்சி செய்யுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதத்தில் அவங்க ராசிநாதனான சுக்கர பகவான் மாத துவக்கத்தில் 12ஆம் பாகமான விரயமோட்ச ஸ்தானத்தில் ராகுவோட சேர்க்கை பெற்று இருக்கார். சுக்கரன் 12ஆம் இடத்துல இருக்கும் காரணத்தினால செலவு அதிகமாக இருக்கும்னு பயப்பட வேண்டாம். அந்த 12ஆம் இட சுக்கரன் ராகுவோட சேர்ந்திருக்கும் காரணத்தினால வெளிநாடு பயணங்களுக்கும் ஒரு இடமாற்றத்துக்கும் சப்போர்ட் பண்ணுவார். செலவுகளை பெருசாக ஏற்படுத்த மாட்டார். இந்த மாதம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வருமான உயர்வு கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். ஏன்னா 12ஆம் இடத்த அதிபதி செவ்வாய் 2ஆம் இடத்துல மிதுன ராசியிலையும், 2ஆம் இடத்த அதிபதி புதன் 12ஆம் இடத்துலையும் பரிவர்த்தனை யோகம் பெற்று இருக்கும் காரணத்தினால என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒரு தன யோகத்தை கொடுக்கும், வருமானம் உயர்வை கொடுக்கும். அதே சமயத்தில் உங்களுக்கு செல்வம் சேர்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டாகும். புதிய பொருட்கள் வாங்கிறதுக்கான அமைப்புகள், லாபம் அதிகரிக்கக்கூடிய அமைப்பு எல்லாமே சிறப்பாக இருக்குது. ஏன்னா இதுக்கு காரணம் என்னென்னா இந்த பரிவர்த்தனை யோகம் பெற்றிருக்கும் காரணத்தினால இதனால் எந்தவித லாஸோ கெட்டதோ கண்டிப்பாக நடக்காது. சுக்கரன் 12ஆம் இடத்துல ராகுவோடு சேர்ந்திருந்தாலும் அதனால் உங்களுக்கு வெளிநாடு வெளி மாநிலம் மூலமாக தனவரவு கொடுக்கறது, இல்லை புதிய மக்களால் தனவரவு லாபங்கள் கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகளை உண்டாக்குவார். நீங்கள் ஒரு பயணங்கள் போனால் அந்த பயணங்கள் மூலமாக உங்களுக்கு பொருளாதார உயர்வும் சரி, தொழில் வளர்ச்சியும் சரி, ஒரு நல்ல ஒரு வெற்றியை கொடுக்கும். லாபங்களோ நஷ்டங்களோ பாதிப்புகளோ பிரச்சனைகளோ எதுவும் இருக்காது. அதே மாதிரி 3ஆம் இடத்துல சந்திரன் ஆட்சி பலம் பெற்று உட்கார்ந்திருக்கார். இந்த அமைப்பு உங்கள் பேச்சு திறன் நல்லா இருக்கும். உங்கள் பேச்சு திறனால் உங்களுக்கு நிறைய புதிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு, எடுத்த காரியத்தில் வெற்றி கிடைக்கக்கூடிய அமைப்பு இதையெல்லாம் கொடுப்பார். சந்திரன் 3ஆம் இடத்துல இருக்கிறது நிறைய பயணங்கள் மேற்கொள்ள வைக்கும். அந்த பயணங்களால் லாபத்தை கொடுக்கும். அதே நேரத்தில் நீங்கள் எந்த ஒரு திட்டம் போட்டாலுமே அந்த திட்டத்தில் நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். சந்திரன் பலமாக இருக்கிறது உங்கள்
என்ன வலிமை என்ன ஓட்டம் சீராக இருக்கிறத குறிக்கும். நீங்கள் ஏதாவது ஒரு தாட் இருந்துச்சு, உங்களுக்கு ஒரு ஐடியா வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை கரெக்டாக நீங்கள் செயல்படுத்துறதுக்கான ஒரு நிலையை அந்த சந்திரன் உங்களுக்கு கொடுப்பார். அடுத்து நான்காம் இடத்த அதிபதி சுகஸ்தானாதிபதி சூரியன் 11 பாகமான லாபஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கார். இந்த அமைப்பு பார்த்தீங்கன்னா வீடு வாகனம் சொத்து சேர்க்கை இந்த மாதிரி நிறைய சுகங்கள் சேரக்கூடிய அமைப்பு இருக்குது. ஆல்ரெடி ப்ராப்பர்ட்டி மூலமாக உங்களுக்கு ஏதாவது இன்கம் வந்துட்டுருக்கு, ரெண்டு கிடைக்குது அப்படின்னா அது மூலமும் ஒரு பெரிய ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. உதாரணத்துக்கு ஆல்ரெடி நீங்கள் ஒரு 2-3 ப்ராப்பர்ட்டி வச்சு அது மூலமாக ஏதாவது இன்கம் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு புதுசாகவும் ப்ராப்பர்ட்டி வாங்கி அது மூலமாக நிறைய க்ரோத் உண்டாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 4 இடத்து சூரியன் 11 லாபஸ்தானத்தில் இருக்கிறது இன்வெஸ்ட்மெண்ட் மூலமாக ப்ராஃபிட் பெரிய லாபங்கள் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கும். தொழிலையே நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் அதிகரிக்கிறதுக்கான ஒரு ப்ராஃபிட் க்ரோ ஆகிறதுக்கும் வாய்ப்புகளை உண்டாக்கி கொடுக்கும். அடுத்து 5 இடத்து அதிபதி பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி புதன் 12 இடத்துல இருக்கிறது போட்டி பந்தயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். போட்டி பந்தயங்களில் ஈடுபடும் போது முன்னெச்சரிக்கை நடவடிக்கை ரொம்பவே தேவை. அதே மாதிரி திட்டமிடல் அவசியம் தேவை. அப்படி சரியான திட்டமிடல் இல்லாதவங்க போட்டி பந்தயங்களில் தோல்வியை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மாணவர்கள் கல்வியில் எந்த ஒரு கவனக்குறைவும் இல்லாமல் கவனமாக படிக்கணும். இளம் வயதில் இருக்கவங்க தவறானவங்களை நம்பி ஏமாறுதரக்கூடாது. காதலில் ஈடுபடுறதுக்குண்டான வாய்ப்புகளும் சிலருக்கு வரும். அதனால் பாதிப்புகளும் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் காதல் சார்ந்த ப்ரப்போசல் ஏதாவது வந்தால் அதில் நீங்கள் கவனம் செலுத்தாமல் படிப்பில் மட்டும் நீங்கள் கவனம் செலுத்துறது உங்களுக்கு சிறப்பு. திருமண வயதில் இருக்கவங்களுக்கு திருமண தடைகளெல்லாம் நிவர்த்தியாகும். உங்கள் ராசிக்கு 7 இடத்த அதிபதி கலத்திர ஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் 2 இடத்துல குடும்ப தனஸ்தானத்தில் இருக்கிறது திருமணத்தில் எந்தவித தடைகள் இருந்தாலும் அதையெல்லாம் நிவர்த்தி செஞ்சுட்டு திருமண ஏற்பாடுகள் செய்யறதுக்குண்டான வாய்ப்புகளை இந்த மாதத்தில் ஏற்படுத்தி கொடுக்கும். அதே சமயத்தில் வாழ்க்கை துணை நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா உங்கள் ராசிக்கு 11 இடமான லாபஸ்தானத்தில் குரு பகவான் அவருடைய சொந்த வீட்டில் 11 அதிபதி 11 பாவகத்திலே உட்கார்ந்துருக்கும். காரணத்தினால நீங்கள் என்ன மாதிரி ட்ரீம் இருக்கோ எதிர்பார்ப்பு உங்களுக்கு இருக்கோ அத்தனை எதிர்பார்ப்புகளும் பூர்த்தியாகக்கூடிய அமைப்பில் அந்த கிரகநிலை ஏற்பட்டிருக்கு. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா 8 அதிபதி அஷ்டமாதிபதியாகவும் குரு பகவான் இருக்கும். காரணத்தினால எந்தவித தடை பிரச்சனை துயரம் எது வந்தாலும் நீங்கள் அதை பற்றி கவலைப்பட்டுக்க வேண்டாம். எல்லாமே வர வேகத்தில் போயிடும். அது அத்தனையுமே நிவர்த்தியாகி கடைசி ரிசல்ட் வந்து உங்களுக்கு சக்ஸஸாகவே இருக்கும். குரு சூரியன் சேர்க்கை பெற்றிருக்கிறது பெயர் புகழ் செல்வாக்கு எல்லாத்தையுமே உங்களுக்கு கொடுக்கும். தொழிலில் சிறப்பான முன்னேற்றம் இருக்கும். 9-10 இது 2 பாவகத்துக்குமே அதிபதி சனி பகவான். பூர்வீகத்தை விட்டு தள்ளி போய் வேலை பார்க்குறவங்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சி கிடைக்கும். அதே நேரத்தில் பூர்வீக இடத்துல இருக்கவங்களுக்கு ஒரு சில லாசஸ்லாம் கூட இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இருந்தாலும் சீரான ஒரு வளர்ச்சி இருக்கும். ஆனால் பூர்வீகத்திலிருந்து தள்ளி போகிறவங்களுக்கு அதர் ஸ்டேட்டோ அதர் கண்ட்ரியோ அந்த மாதிரி வேறு இடத்துல போய் ட்ரை பண்ணுறவங்களுக்கு பெரிய ஒரு வளர்ச்சி இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். நல்ல குரோத் இருக்கும். கெரியரில் எந்தவித லாசஸும் இருக்காது. பொதுவாக வந்து ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் சிறப்பான மாதமாகவே இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணி மறக்காமல் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கன்னு அவங்களும் பயன்பெறுவாங்க. நன்றி. மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம். அன்பு சொந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவில் மிதுன ராசி அன்பர்களுக்கான ஏப்ரல் மாத ராசி பலன்களை தான் பார்க்க போகிறோம். இந்த மாதத்தில் உங்களுக்கு சாதக பாதகங்கள் என்னென்ன, எந்த விஷயங்களை இந்த மாதத்தில் நீங்கள் செய்யலாம், அவசியம் தவிர்த்துக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன, எந்த தெய்வ வழிபாடு உங்களுக்கு நன்மைகளை செய்யும், இது மாதிரியான தகவல்களை தெளிவாகவும் விரிவாகவும் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்க்க முயற்சி செய்யுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதத்தில் நிறைய கிரகங்கள் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலைகளில் இருக்குது. உங்கள் ராசிக்கு 10 இடத்துல சூரியன் மீனத்தில் திக்பலம் பெற்றிருக்கார். மீன ராசியிலேயே குரு ஆட்சி பலம் பெற்றிருக்கார். அதே நேரத்தில் 2 இடமான குடும்ப தனஸ்தானத்தில் சந்திரன் ஆட்சி பலம் பெற்று உட்கார்ந்திருக்கார். உங்கள் ராசிநாதன் புதன் 11 பாவகமான லாபஸ்தானத்திலையும் 11 பாவகாதிபதி உங்கள் ராசியிலையும் பரிவர்த்தனை பெற்றிருக்காங்க.
இந்த மாதிரி அனைத்து கிரகங்களுமே உங்களுக்கு பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய இடத்துல இந்த மாதம் ஏப்ரல் மாத துவக்கத்துல இருக்கு. அதனால அதிகப்படியான நன்மைகள் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு இருக்கும். 10ஆம் இடத்துல சூரியன் திக்பலம் பெற்று உட்கார்ந்திருக்கார். அதனால அரசு சார்ந்த அனுகூலங்கள் உங்களுக்கு கிடைக்கும். நிர்வாகம், மேனேஜ்மெண்ட், இது சார்ந்த வேலைகள் செய்யறவங்களுக்கு இல்ல மேனேஜர் போஸ்ட்ல இருக்கவங்களுக்கு, ஒரு டீம்ல ஈடுபட்டிருக்கவங்களுக்கு, அரசியல்வாதிகளுக்கு, இவங்களுக்கெல்லாம் பெரிய நன்மைகள் கிடைக்கும். எதிர்பார்த்த திட்ட உயர்வு, எதிர்பார்த்த எண்ணம் ஈடேறக்கூடிய அமைப்பு, இது எல்லாமே அவங்களுக்கு சிறப்பாக இருக்கு. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா மேனேஜர் கேட்டகரியிலேயே இருக்காங்க, ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க அடுத்த ஸ்டேஜுக்கு போகக்கூடிய அமைப்பு, ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். எந்த ஒரு நிர்வாகம் சார்ந்த வேலைகள் செய்தாலும் அதில் அவங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும். மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து, உங்கள் பெயர் புகழ் சமுதாயத்தில் உயரக்கூடிய அமைப்பு, இது எல்லாமே சிறப்பாக இருக்கு. லாபங்கள் கிடைக்குமா அப்படின்னா பெரிய லாபங்கள் இந்த மாதத்தில் உங்களுக்கு கிடைக்கும். பரிவர்த்தனை யோகம் இருக்கும் காரணத்தினால நீங்கள் எதிர்பார்த்து போட்ட திட்டம் தவறாக போனால் கூட அந்த தவறுதல் மூலமாக கூட ஒரு பெரிய லாபங்கள் உங்களுக்கு கிடைச்சிரும். உங்கள் திட்டம் மாறி போனால் கூட அந்த மாறுதல் மூலமாக பெரிய லாபங்கள் உங்களுக்கு கிடைக்குமே தவிர லாபம் இல்லாமல் போகாது. திட்டம் மாறி போயிடுச்சேன்னு நீங்கள் ஃபீல் பண்ண வேண்டாம். அதனால் நஷ்டங்கள் எதுவும் இருக்காது. அது என்ன மாறுதல் இருந்தாலும் உங்களை யாரும் தடுத்து நிறுத்த முடியாத அளவுக்கு வளர்ச்சி இருக்கும் இந்த மாதத்தில். அதே நேரத்தில் 2ஆம் இடத்துல சந்திரன் ஆட்சி பலம் பெற்று இருக்கிறது. வருமான உயர்வு, சேமிப்பு உயர்வு, வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கிறது, உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்கிறது, அத்தனையும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது. பயணங்கள் அதிகமாக இருந்தாலும் பயணங்களால் வெற்றி இருக்கும். நீங்கள் எந்த ஒரு திட்டம் போட்டாலுமே அந்த திட்டத்தில் வெற்றி கிடைச்சிரும். வீடு, வாகனம், சொத்து இதெல்லாம் வாங்கிறதுக்கு வாய்ப்புகள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதம் அதற்குண்டான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிநாதன் புதனே 11ஆம் இடத்துல இருக்கிறது. வீடு, வாகனம், சொத்து இது மூலமாக லாபங்கள் கிடைக்கிறது, புதுசாக வாங்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இதெல்லாம் இருக்கும். மாத துவக்கத்தில் ஆரம்பத்தில் ஒரு சில தடைகள் இருக்க மாதிரி இருந்தாலுமே போக போக பிற்பகுதியில் பெரிய வளர்ச்சி, பெரிய குரோத் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைச்சிரும். வெளிநாடு போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும். குழந்தைகள் வெளிநாடு போய் படிக்கிறதுக்கு உண்டான சுச்சுவேஷன் உண்டாகிறது. ஒரு சிலர் வந்து அதர் கண்ட்ரியில் போய் படிக்கிறதுக்காக அப்ளை பண்ணிட்டு வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு சாதகமாகவே முடியும். அதுக்கான வாய்ப்புகள் அமையும். பூர்வீகம் சார்ந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறத தவிர்த்துக்கிறது உங்களுக்கு நல்லது. குலதெய்வ வழிபாடு ரொம்பவே சிறப்பான பலன்களை கொடுக்கும். பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னா கடன், வழக்கு, ஹெல்த் இஷ்யூ இதெல்லாம் வர மாதிரி தெரியும். ஆனால் அதெல்லாம் டெம்பரவரியாக தான் இருக்கும். அதனால் பெரிய பாதிப்பு எதுவும் பெருசாக இந்த காலகட்டத்தில் இருக்காது. எல்லாமே கடந்த காலத்திலேயே முடிஞ்சிச்சுன்னு நினச்சிக்கோங்க. இப்போ ஏதாவது வந்தால் கூட அதெல்லாம் டெம்பரவரியாக இருக்குமே தவிர எந்த வகையிலையும் நிச்சயமாக உங்களை பாதிக்காது. அதெல்லாம் கண்டிப்பாக போக போக மறைஞ்சிரும். எல்லாத்தையுமே ஜெயிக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரென்த் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும். திருமணத்தில் உங்களுக்கு ஒரு சில தடைகள் இருந்தாலுமே அந்த தடைகள் எல்லாமே நிவர்த்தியாகும். நீண்ட தூர பயணங்கள் செய்யக்கூடிய அமைப்பு இருக்கும். நீண்ட தூர பயணங்களால் வெற்றி கிடைக்கும். வயதானவங்க வீட்டில் இருந்தாங்க அப்படின்னா அவங்க ஆன்மீக யாத்திரை செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் என்ன திட்டம் போட்டாலுமே சரி, அந்த திட்டம் வெற்றி அடையிறதுக்கு ஆன்மீக யாத்திரை உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். கருப்பசாமி வழிபாடு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு மிகவும் ஏற்றமான பலன்களை பெற்றுக் கொடுக்கும். முன்னோர்கள் வழிபாடு செய்கிறது உங்களுக்கு சிறப்பான பலன்களை பெற்றுக் கொடுக்கும். தொழிலில் பெரிய வளர்ச்சி இருக்கும், லாபங்கள் கிடைக்கும். வெளிநாடு போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உங்களுக்கு நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். பொதுவாக பார்த்தீங்கன்னா மிதுனராசி அன்பர்களுக்கு அனைத்து கிரகமும் சாதகமான நிலையில் இருக்கிறது. இந்த ஏப்ரல் மாதத்தில் பெரிய மாற்றங்களும் பெரிய யோகங்களும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அதிகமாகவே இருக்குது. இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகமாக இருந்தால் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நன்றி. மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம். அன்பு சொந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவில் கடகராசி அன்பர்களுக்கான ஏப்ரல் மாத ராசி பலன்கள் தான் பார்க்க போகிறோம். இந்த மாதத்தில் உங்களுக்கு சாதக பாதகங்கள் என்னென்ன, எந்த விஷயங்களை இந்த மாதத்தில் நீங்கள் செய்யலாம், அவசியம் தவிர்த்துக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன, எந்த தெய்வ வழிபாடு உங்களுக்கு நன்மைகளை செய்யும், இது மாதிரியான தகவல்களை தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க போகிறோம். கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்க்க முயற்சி செய்யுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடகராசி அன்பர்களுக்கு இந்த மாத துவக்கத்தில் உங்கள் ராசிநாதன் சந்திரன் உங்கள் ராசியிலேயே சஞ்சாரம் செய்கிறாரு. உங்கள் தகுதியை வளர்த்துக்கிறதுக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டி உண்டாக்கும். உங்கள் ஸ்ட்ரென்த்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு, உங்கள் ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கிடைக்கும். அதையெல்லாம் நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கோங்க. உங்களுக்கு எதெல்லாம் தேவையோ நீங்கள் அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறதுக்கு அதையெல்லாம் முழுசாக கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா
அதை கற்றுக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் வரும், அதையெல்லாம் நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கலாம். பெரிய அளவில் எக்கனாமிக்கல் க்ரோத் அதெல்லாம் கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள், ரொம்ப டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது. உங்கள் ராசிக்கு 4 இடத்துல கேது இருக்கார், 12 இடத்துல செவ்வாய் இருக்கார். இந்த மாதிரி புதன் பார்த்தீங்கன்னா சுக்கரன் சேர்க்கை பெற்று ராகுவோட இருக்கிறதுனால, இது அத்தனையுமே உங்களுக்கு சாதகம் இல்லாத நிலையில் இருக்கிறதுனால கவனம் எடுத்து உங்களுக்கு எந்த பணிகளையும் செய்கிறது நல்லது. உங்கள் தகுதிகளை வளர்த்துக்கிறதுக்கு நீங்கள் செல்ஃப் டெவலப்மெண்ட் ரொம்ப உங்களுக்கு முக்கியம். அதே மாதிரி ஈகோவை முற்றிலுமாக குறைச்சிக்க பாருங்கள். ஈகோவை ரேஸ் பண்ணி இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஈகோ அதிகரிக்கும், கான்ட்ரவர்சியில் மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. தேவையில்லாத பேச்சை முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துக்க பாருங்கள். ஒவ்வொரு இடத்துலையுமே கருத்து வேறுபாடுகள் அதிகமாகறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி ரிலேஷன்ஷிப் பிரேக் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் நிறையவே இருக்குது. எல்லார்கிட்டையும் கொஞ்சம் கவனமாகவே பேச பாருங்கள். க்ரோத் ஆக ஆக நீங்கள் வளர வளர அந்த தலைகணமும் வளராமல் பார்த்துக்கணும். நீங்கள் வளர்கிறப்போ தொழிலையும் சரி குடும்பத்திலையும் சரி கொஞ்சம் கூட இருக்கவங்க கிட்ட வாக்குவாதத்தில் ஈடுபடக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கிடும். அந்த வளர்ச்சி உங்களுக்கு தலைகணத்தை கொடுக்காமல் இருக்கிறதுக்கு ரெகுலராக நீங்கள் மெடிடேஷன் பண்ணுறது ரொம்பவே நல்லது. அப்போ தான் எல்லா இடத்துலையும் நீங்கள் எல்லார்கிட்டையும் அனுசரித்து செல்ல முடியும். பாதிப்புகள் குறையறதுக்கு அது சப்போர்ட்டிவாக இருக்கும். 9 இடமான பாக்கிய தந்தை ஸ்தானத்தில் சூரியன் இருக்கிறது, நிர்வாகத்தில் நீங்கள் செய்யும் நிர்வாகம் பளிச்சுன்னு மற்றவங்களுக்கு தெரியும். அதை மற்றவங்க அப்ரிஷியேட் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆனாலுமே பார்த்தீங்கன்னா 9 பாவகத்தில் சூரிய பகவான் இருக்கிறது, காரகோ பாவ நாஸ்தி, அது ஒரு கெட்டதையும் செஞ்சிடும். ஈகோ கொஞ்சம் நமக்கு ஜாஸ்தி ஆகிறதுனால எவ்வளவு டேலண்ட் இருந்தாலுமே அது நமக்கு கெட்ட பெயரையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால் எந்த விஷயத்துலையும் அமைதியை கடைப்பிடிக்க பாருங்கள். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா வேலைகளில் பிரச்சனை அதிகமாகி வேலை இழக்கக்கூடிய சூழ்நிலைகள் இல்லை வேலை மாற்றத்துக்குண்டான அமைப்புகளை ஏற்படுத்தினோம். அதனால் இருக்கும் வேலையை தக்க வச்சுக்கிறதுக்கு பொறுமையை கையாள்வது ரொம்பவே நல்லது. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா பயணங்கள் அதிகமாக இருக்கும், அந்த பயணங்கள் லாஸை ஏற்படுத்தும், பெரிய ப்ராஃபிட்டை கொடுக்காது. திட்டம் போட்டிங்கன்னா அந்த திட்டம் ஃபெயிலியர் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஃபெயிலியர்னால் ஃபினான்ஷியஸ் லாஸஸ் ஆகிருக்கலாம், இல்லை அந்த திட்டங்களில் ஒரு ஃபெயிலியர் இருக்கலாம். நீங்கள் மற்றவங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குற அளவுக்கு கொண்டு போய் நிறுத்தலாம். உங்களுடைய பிளான் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஒரு சிலருக்கு லாஸஸ் அதிகமாக இருக்கும். ட்ராவலிங்னு பார்த்தீங்கன்னா எதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும்னா வெளிநாடு போகிறதுக்கும் ரீலோகேட் பண்ணி புதிய இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகிறதுக்கும் சப்போர்ட்டிவாக இருக்கும். இல்லைன்னா மற்ற இடத்துல எல்லாமே அது லாஸ்டில் தான் கொண்டு போய்விடும். அதே மாதிரி பூர்வீகம் சார்ந்த செயல்களில் ஈடுபட்டால் அதனால் ஃபைனான்சஸ் லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. குழந்தைகள் மூலமாக ஒரு மன வருத்தம் ஏற்படுறதோ இல்லை குழந்தைகளுக்காக செலவுகள் அதிகமாகிறதோ இந்த மாதிரி விஷயங்களை கொடுக்கும். குழந்தைகள் மூலமாக மன வருத்தத்தையோ இல்லை குழந்தைகளுக்காக அதிகமாக செலவு பண்ணுறதோ இந்த மாதிரி அமைப்புகளை கொடுக்கும். அந்த இடத்துல கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். 10-12 பரிவர்த்தனை யோகம் பெற்றிருக்கும் காரணத்தினால வெளியூர் வெளி மாநிலம் சார்ந்த வேலை மாற்றம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது வந்து உங்களுக்கு சப்போர்ட்டிவாகவே இருக்கும். வெளியூர் வெளி மாநிலம் இல்லை வெளிநாடு சார்ந்த வேலைக்கு நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா அதில் போகிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு சப்போர்ட்டிவாகவே இருக்குது. 10 இடத்துல இருக்கக்கூடிய ராகு வேலைக்காக வெளிநாடு போகிறதுக்குண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார். 8 இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் அதிக கோபத்தை ஏற்படுத்தி அது மூலமா உங்களுக்கு உங்க வாயிலிருந்து கடினமான வார்த்தைகளை வர வச்சு உங்களுக்கு கெட்ட பெயரை சம்பாதிச்சு கொடுப்பார். அதனால வார்த்தைகளை பிரயோகிக்கும் போது ரொம்பவே கவனமா இருக்கணும். சுத்தி இருக்கக்கூடிய எல்லாருக்கிட்டையும் கொஞ்சம் அனுசரிச்சு போகணும். லாபங்கள் இந்த மாதத்துல குறைவா தான் இருக்கும். மாத துவக்கத்துல லாபங்கள் தடைபடுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா மாத பிற்பகுதியில அதெல்லாம் சீராகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. திருமண விஷயங்கள்லையும் ஒரு சில தடை தாமதங்கள் இருக்கும். அதையெல்லாம் கடந்து போகிறதுக்கு நீங்கள் ரெகுலராக மெடிடேஷன் பண்ணலாம். உங்கள் மைண்டை பீஸ்ஃபுல்லாக வச்சுக்கிறதுக்கு தொடர்ந்து யோகா இதெல்லாம் பண்ணலாம், மெடிடேஷன் பண்ணலாம். அதே சமயத்தில் குரு வழிபாடு உங்களுக்கு நிறைய சிறப்புகளை கொடுக்கும். குரு வழிபாடு செஞ்சுட்டு வர வர உங்களுக்கு அந்த சப்போர்ட் கிடைக்கும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா அம்மன் வழிபாடு தொடர்ந்து திங்கட்கிழமை தினங்களில் பண்ணும்போது ஒரு ஸ்ட்ரென்த்து ரைஸ் ஆகிறது தெரியும். அது உங்களுக்கு மன அமைதியையும் கொடுக்கும். எல்லா பிரச்சனைகளிலிருந்து கடந்து வெளியில் வரத்துக்குண்டான சப்போர்ட்டை ஏற்படுத்தி கொடுக்கும். பொதுவாக கடகராசி அன்பர்களுக்கு தகுதிகள் வளரும். தகுதிகள் வளர்றதுனால நீங்கள் எல்லார்கிட்டையும் அனுசரித்து போகணும். சுமூகமாக இந்த மாதத்தை அப்போ தான் கடக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணி மறக்காமல் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களும் பயன்பெறுவாங்க. நன்றி. மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்.
அன்பு சொந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவில் சிம்ம ராசி அன்பர்களுக்கான ஏப்ரல் மாத ராசி பலன்களை தான் பார்க்க போகிறோம். இந்த மாதத்தில் உங்களுக்கு சாதக பாதகங்கள் என்னென்ன, எந்தெந்த விஷயங்களை இந்த மாதத்தில் நீங்கள் செய்யலாம், அவசியம் தவிர்த்துக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன, எந்த தெய்வ வழிபாடு உங்களுக்கு நன்மைகளை செய்யும், இது மாதிரியான தகவல்களை தெளிவாகவும் விரிவாகவும் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்க்க முயற்சி செய்யுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிம்ம ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஏப்ரல் மாதத்தில் உங்கள் ராசிநாதன் சூரியன் மாத துவக்கத்தில் பார்த்தீங்கன்னா மீன ராசியில் எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் சித்திரை மாத பிறப்புக்கு அப்புறமா சூரியன் ஒன்பதாம் பாகமான பாக்கிய தந்தை ஸ்தானத்திற்கு பயிற்சி ஆறாரு. இந்த இரு இடங்களுமே சூரியனுக்கு சரியில்லாத இடம். சூரியன் பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இடத்துல உச்சம் பெற்றாலும் அது உங்கள் ராசிக்கு பாதக ஸ்தானம். இந்த சரியில்லாத காலகட்டத்தில் அனைத்து செயல்களிலும் நிதானம் தேவை. உங்கள் ராசிநாதன் சூரியன் 8-9 பயணம் செய்யும்போது எல்லா செயல்களிலும் நிதானமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. அவர் கெட்டது எதுவுமே செய்ய மாட்டார். ஆனால் கெட்டது செய்யலைனாலுமே நீங்கள் பொறுமையாக இருக்கிறது ரொம்பவே நல்லது. எட்டாம் இடத்துல சஞ்சரிக்கக்கூடிய சூரியன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடியவர். ஆனால் எட்டாம் இடம்ங்கிறது அதிகப்படியான தடைகள், தாமதங்கள், ஒரு முடிவெடுத்தால் அதை செயல்படுத்த முடியாத தன்மை, மனசுக்கு பிடிக்காத செயல்களையெல்லாம் நடத்தக்கூடிய சூழ்நிலை, சுற்றுப்புற சூழ்நிலை எதுவுமே உங்களுக்கு சரிவராத சூழ்நிலைகளை உண்டாக்குறது, இதையெல்லாம் சுட்டி காட்டக்கூடிய மறைவு ஸ்தானம் தான் இந்த அஷ்டமஸ்தானம் எட்டாம் இடம். அதனால் எந்த ஒரு செயலிலும் நிதானமாக இருக்கிறது இது உங்களுக்கு சிறப்பு. பெரிய பாதிப்புகள் எதுவும் ஏற்படாமல் இருக்க நீங்கள் எல்லா செயல்களிலும் சற்று கவனமாக இருக்கிறது, நிதானத்தை கடைபிடிக்கிறது உங்களுக்கு சிறப்பு. அசுப கிரகங்கள், இயற்கை அசுபர்னு சொல்லக்கூடிய சனி செவ்வாய் இவங்க இரண்டு பேருமே நல்ல இடத்துல உங்கள் ராசிக்கு இருக்காங்க. ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய கலத்திரஸ்தானத்தில் இருக்கும் சனி பகவான் திக்பலத்தில் இருக்கிறது உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். அதனால் கரியர் க்ரோத்து, பப்ளிக் ரிலேஷன்ஷிப் டெவலப் பண்ணுறதுக்கு இதுக்கெல்லாம் சனி பகவான் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பார். திருமண தடைகள் எல்லாம் நிவர்த்தி செய்யும் அந்த சனி பகவான் பொதுமக்களிடையே உங்களுக்கு நல்ல பெயர் எடுக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணுவார். ஆனால் உங்களுடைய பலம் வந்து இந்த மாதத்தில் குறைந்திருக்கிறதுனால அது என்ன நன்மை செஞ்சாலுமே அதை ஏற்றுக்கிறதுக்கு உண்டான ஸ்ட்ரென்த் உங்ககிட்ட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அதுக்கு நீங்கள் மெடிடேஷன் இல்லை யோகா இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுறது ரொம்ப சிறப்பு. பொறுமையை கையாள்வது ரொம்பவே சிறப்பு. செவ்வாய் பார்த்தீங்கன்னா 11 பாகமான லாபஸ்தானத்தில் இருக்கார். அந்த 11 இடம்ங்கிறது லாபத்தை குறிக்கக்கூடிய இடம். வீடு, வாகனம், சொத்து இது சம்பந்தமான விஷயங்களுக்கு காரகத்தும் வைக்கக்கூடியது. இது மூலமாக உங்களுக்கு லாபங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. ஆனால் செவ்வாய் வந்து புதனோட பரிவர்த்தனை யோகம் பெற்றிருக்கார். அந்த பரிவர்த்தனை அப்படின்னும் போது ஒரு சில கசப்புகளையும் ஏற்படுத்திடும். இரத்த சம்பந்தப்பட்ட உறவினர்களிடையே கருத்து வேறுபாடு, ஒரு சிலருக்கு மனசுக்கு பிடிச்சவங்களோட அந்த ரிலேஷன்ஷிப்பில் பிரேக் ஆகக்கூடிய அமைப்பு, இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஒரு பாதிப்பு இல்லாமல் ஒரு நன்மை செஞ்சிடாது இந்த பரிவர்த்தனை யோகம். அதனால் எந்த ஒரு முடிவெடுத்தாலும் எந்த செயல் செஞ்சாலுமே அதில் எல்லாத்துலேயுமே கவனமாக இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். பணவரவன் பார்த்தீங்கன்னா உங்கள் சேமிப்பை கொண்டு போய் தேவையில்லாத விஷயத்துக்காக செலவு பண்ணக்கூடாது. அதாவது லாங் ஜேர்னி போகிறது இல்லை திட்டமிடாத நிறுவனம் துவங்கிறதுக்காக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது இந்த மாதிரி பண்ணக்கூடாது. அதே மாதிரி அடுத்தவங்க பேச்சை கேட்டு நீங்கள் தொழில் பண்ணுறது, தொழிலுக்காக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது அந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஒரு ஒர்க் எம்ப்ளாயியாக போகும்போது ரொம்ப சிறப்பு. ஒர்க்கிங் பார்ட்னராக போகிறது சிறப்பு. உங்கள் சேமிப்பு பணத்தையோ உங்கள் இன்கமையோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுறது உங்களுக்கு சிறப்பு. அது மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு க்ரோத் நல்லா இருக்கும். இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு நீங்கள் எடுத்து வைக்கும்போது அது ஒரு பெரிய லாஸை கொடுத்துரும். அதே மாதிரி ட்ராவல் பண்ணுறது, ஜேர்னி ரொம்ப நல்லது. அதுலேயும் குறிப்பாக வெளிநாடு, வெளி மாநிலம் போகக்கூடிய அமைப்பு இதெல்லாம் வந்து சிறப்பாகவே உங்களுக்கு இருக்குது. எந்த இடத்துல நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதிய முயற்சிகளில் இறங்கும் போது கவனம் தேவை. அடுத்தவங்க பேச்சை கேட்கக்கூடாது. தொழிலில் முதலீடுகள் செய்யக்கூடாது. இந்த மாதிரி விஷயங்களில் மட்டும் நீங்கள் அதிக கவனம் செலுத்தினா போதும். மற்றபடி வீடு, வாகனம், சொத்து இது மூலமாக ஒரு லாபம் இருக்கும். மனசில் ஒரு திருப்தி கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். அதுக்கு குடும்ப நபர்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. வார்த்தைகளில் நிதானம் தேவைப்படும். தந்தை, மூத்த சகோதரம் இவங்க கிட்ட அதிக கவனமாக இருந்துக்கணும். சண்டை சச்சரவு வச்சுக்கக்கூடாது. அதிகமாக பேசுனீங்கன்னா ஏதாவது ஒரு உறவை இழக்கக்கூடிய சூழ்நிலையை இந்த பரிவர்த்தனை யோகம் ஏற்படுத்தும். பயணத்துக்கு ரொம்ப சப்போர்ட்டான மாதம் இது. திடீர் அதிர்ஷ்டம் மூலமாக தனவரவு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா திருமண தடையெல்லாம் நிவர்த்தி ஆகிறதுக்கு இந்த காலம் சப்போர்ட் பண்ணும்.
பொதுவாக பார்த்தீங்கன்னா சிம்ம ராசிக்காரங்களுக்கு நிதானமாக செயல்பட வேண்டிய மாதமாக இந்த ஏப்ரல் மாதம் இருக்கும். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நன்றி, மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம். அன்பு சொந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவில் கன்னிராசி அன்பர்களுக்கான ஏப்ரல் மாத ராசி பலன்களை தான் பார்க்க போகிறோம். இந்த மாதத்தில் உங்களுக்கு சாதக பாதகங்கள் என்னென்ன, எந்தெந்த விஷயங்களை இந்த மாதத்தில் நீங்கள் செய்யலாம், அவசியம் தவிர்த்துக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன, எந்த தெய்வ வழிபாடு உங்களுக்கு நன்மைகளை செய்யும், இது மாதிரியான தகவல்களை தெளிவாகவும் விரிவாகவும் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்க்க முயற்சி செய்யுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ஏப்ரல் மாதத்தில் உங்கள் ராசிக்கு மூன்று கிரகத்துடைய பார்வை இந்த மாதத்தில் கிடைக்குது. சூரியன் ஏழாம் பாவகமான கலத்தர ஸ்தானத்திலிருந்து பார்க்குறார். அதுவும் குருவோடு சேர்ந்து பார்க்கறது சிறப்பு. செவ்வாய் பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்திலிருந்து உங்கள் ராசியை பார்க்கறது ரொம்பவே நல்லது. செவ்வாய் பத்தாம் இடத்துல இருக்கிறது திக்பலம். திக்பலம் பெற்ற செவ்வாய் பார்த்தீங்கன்னா தொழிலில் நல்ல வளர்ச்சியை கொடுப்பார், கௌரவமான பதவிகளை கொடுப்பார். தெற்கு திசையை நோக்கி பயணிக்கும் போது மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுக்கும். டீம் லீடர், ஒரு துறைக்கு ஹெட்டு, அந்த மாதிரி போஸ்டிங்கெல்லாம் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. இந்த காலகட்டத்தை தொழில் வளர்ச்சிக்கோ இல்லை உயர் பதவி கிடைக்கிறதுக்கோ கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க. சூரியன் பார்க்கறது வந்து எந்த இடத்துல நீங்கள் இருந்தாலும் அந்த இடத்துல உயர் பதவி கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. சொசைட்டியில் ஒரு நல்ல பெயர் புகழ் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. குருவோடு சேர்ந்து பார்க்கறது பார்த்தீங்கன்னா பப்ளிக்கில் ஒரு பெரிய போஸ்டிங் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள், அதாவது நீங்கள் பப்ளிக் சார்ந்த எந்த ஒரு வேலை செஞ்சாலும் அதில் பெரிய ஒரு நிலையை எட்டக்கூடிய அமைப்பு உண்டாகும். பப்ளிக் சர்வீஸ் பண்ணுற மாதிரி ஃபீல்டு எதில் இருந்தாலும் அதில் ஒரு பெரிய லெவலுக்கு நீங்கள் வந்துடுவீங்க. அதே நேரத்தில் குருவோடு சேர்ந்து பார்க்கறது நீங்கள் செய்யும் ஒர்க்கு மூலமாக உங்களுக்கு பெரிய இன்கமோ க்ரோத்தோ இதெல்லாம் கிடைக்கும். சுக்கரனும் பார்த்தீங்கன்னா தன்னுடைய சொந்த வீடான துலாம் ராசியை பார்வை செய்கிறது உங்களுடைய வருமான உயர்வுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா சேமிப்புகளும் உங்களுக்கு உயரும். உங்கள் ராசிநாதன் மட்டும் புதன் மாத துவக்கத்தில் எட்டாம் பாகமான அஷ்டமஸ்தானத்தில் இருக்கிறது அவ்வளவு சரி கிடையாது. அதனால் எந்த ஒரு செயலிலும் நீங்கள் ரிசல்ட்டை எதிர்பார்த்து செய்யாமல் டெடிக்கேட்டடாக செய்கிறதுனால பெரிய வளர்ச்சியை கொடுக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா புதன் செவ்வாய் பரிவர்த்தனையில் இருக்காங்க. இந்த பரிவர்த்தனை பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் ஒரு பாதிப்பை கொடுத்தாலும் பரிவர்த்தனைக்கு பின் பெரிய ஒரு யோகத்தை செஞ்சிடும். உங்களுடைய ஸ்ட்ரென்த்தை நீங்கள் வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும், உங்கள் ஸ்கில்ஸை நீங்கள் அப்டேட் பண்ணிக்க முடியும், உங்களுக்கு எது தேவையோ அதை நீங்களே பூர்த்தி செஞ்சுக்க முடியும். இது அத்தனைக்கும் உகந்த காலமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்கும். நீண்ட தூர பயணங்கள் போகிறதுக்கு இந்த மாத பிற்பகுதி ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கும். லாபங்கள் கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் ராசிக்கு பதினோராம் பாகமான லாபஸ்தானத்தில் சந்திரன் பலம் பெற்று மாத துவக்கத்தில் இருக்கிறதுனால இந்த ஆட்சி பலம் பெற்ற சந்திரனால் நீங்கள் என்ன செயல் செஞ்சாலும் அதில் ஒரு லாபத்தை கொண்டு வந்து கொடுக்கும், உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றும். தொடர்ந்து நீங்கள் ரெகுலராக அம்மன் வழிபாடு செஞ்சுட்டு வர்றது மூலமாக உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்து முன்னேற்ற பாதையில் நீங்கள் செல்ல முடியும். உங்கள் விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும். சக்சஸ், ஹாப்பினஸ், ஆனந்தம், மகிழ்ச்சி எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். எந்த ஒரு தடையும் இருக்காது. மாத துவக்கத்தில் மட்டும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். மாத துவக்கத்தில் என்னென்னா புதன் எட்டாம் இடத்துல ராகுவை நோக்கி பயணம் பண்ணுறது ஒரு மன வருத்தத்தையோ இல்லை மன குழப்பத்தையோ தரக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கும். அதனால் எதிர்பார்ப்பு இல்லாமல் எந்த செயலையும் செய்கிறவங்களுக்கு, டெடிக்கேஷனோட செயல்கள் செய்கிறவங்களுக்கு எந்த ஒரு நெகட்டிவும் இல்லாமல் ஒரு சக்ஸஸை கொடுக்கும். வீடு, வாகனம், சொத்து இது சார்ந்த பிரச்சனைகள் எல்லாமே சால்வ் ஆகிடும். சூரியன் குருவோடு சேர்ந்து உங்கள் ராசியை பார்க்கறது எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் நிவர்த்தியை கொடுக்கும். சோஷியல் சர்வீஸில் இருக்கவங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை அடைய முடியும். சனி ஆறாம் இடமான நோய் எதிரிகள் ஸ்தானம் ருணரோக ஸ்தானத்தில் இருக்கிறது எதிரிகளை வெல்லும் தன்மையை கொடுக்கும். அந்த ஸ்ட்ரென்த்தை உங்களுக்கு கொடுக்கும். பயணத்துக்கும் உகந்த மாதம் இந்த ஏப்ரல் மாதம். மூன்றாம் அதிபதி முயற்சி ஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் பத்தாம் பாகமான தொழில் ஸ்தானத்தில் திக்பலம் பெற்று இருக்கிறது பயணத்தினால நன்மைகள் ஏற்பட வாய்ப்புகளை உண்டாக்கி கொடுக்கும். அதே சமயத்தில் சூரியன் உங்கள் ராசியை பார்க்கறது வெளிநாடு சார்ந்த பிஆர் அப்ளை பண்ணியிருக்கவங்க எல்லாருக்கும் பிஆர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். திருமண தடைகள் எல்லாமே நிவர்த்தியாகும். திருமண வயதில் இருக்கக்கூடியவங்களுக்கு திருமணம் நடக்கிறதுக்கு உண்டான காலமாக இந்த ஏப்ரல் மாதம் இருக்கும். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நன்றி, மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்.
அன்பு சொந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவில் துலாம் ராசி அன்பர்களுக்கான ஏப்ரல் மாத ராசி பலன்களை தான் பார்க்க போகிறோம். இந்த மாதத்தில் உங்களுக்கு சாதக பாதகங்கள் என்னென்ன, எந்தெந்த விஷயங்களை இந்த மாதத்தில் நீங்கள் செய்யலாம், அவசியம் தவிர்த்துக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன, எந்த தெய்வ வழிபாடு உங்களுக்கு நன்மைகளை செய்யும், இது மாதிரியான தகவல்களை தெளிவாகவும் விரிவாகவும் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்க்க முயற்சி செய்யுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதத்தில் உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் ஏழாம் பாவகமான களத்திர ஸ்தானத்திலிருந்து உங்கள் ராசியை பார்க்குறார். இது வந்து உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கையையும் தைரியத்தையும் கொடுக்கும். எல்லா ஸ்ட்ரென்த்தையும் நீங்கள் டெவலப் பண்ணிக்க முடியும். ஒரு வளர்ச்சி கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த ஏப்ரல் மாதம் உங்களுக்கு இருக்கும். அது இல்லாமல் இந்த மாதத்தில் குரு பெயர்ச்சி நடக்குது. கடந்த காலத்தில் கேது உங்கள் ராசியிலிருந்து பெரிய பாதிப்புகளை கொடுத்துருப்பார். ராகு கேது ரெண்டு பேருமே நிறைய பாதிப்புகளை உங்களுக்கு கொடுத்துருப்பார். இந்த மாதம் இருக்கக்கூடிய குரு பெயர்ச்சி நேராக ஏழுலேருந்து உங்கள் ராசியை பார்க்கறது ரொம்பவே சிறப்பு. கேது பகவானால் ஏற்படக்கூடிய அந்த மன அழுத்தங்கள், உடல் ரீதியான பாதிப்புகள், இது அத்தனைக்குமே ஒரு விடுவு காலமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்கும். இந்த மாதத்திலிருந்து அடுத்து ஒரு வருட காலம் எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் நல்ல முறையில் உங்கள் வாழ்க்கை போகிறதுக்கு அந்த குரு பகவான் சப்போர்ட்டிவாக இருப்பார். குரு பார்வைகள் படும்போது அனைத்து தடைகளும் நீங்கும். எல்லா விதமான முன்னேற்றமும் உங்களுக்கு கிடைக்கும். புதிய முயற்சிகள் இந்த மாதத்தில் நீங்கள் என்ன ஸ்டெப் எடுத்து வச்சாலும் அதில் சக்ஸஸ் கிடைக்கும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் முன்னால் செஞ்சு வச்ச வேலையில் உங்களுக்கு ப்ராஃபிட்ஸ் எல்லாமே இப்போ கிடைக்கும், லாபங்கள் கிடைக்கும், போட்ட திட்டங்கள் எல்லாம் வெற்றி அடையும், எதுலேயும் சக்ஸஸை கொடுக்கும். நீங்கள் போட்ட பிளான் எல்லாமே இமீடியட்டாக சக்ஸஸை கொடுக்கும். அப்ராடு போகணும்னு பிளான் வச்சுருந்தீங்கன்னா அதுலேயும் வெற்றி உங்களுக்கு கிடைக்கும். எஜுகேஷ்னல் க்ரோத் மாணவர்களுக்கு நிச்சயமாக இருக்கும். ஹையர் ஸ்டடீஸில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கிறது. அது புதனுடைய பரிவர்த்தனை பெற்றிருக்கும் காரணத்தினால உயர்கல்வியில் பெரிய வளர்ச்சியை கொடுக்கும். ஆரம்பத்தில் ஒரு குட்டி டவுன் கொடுத்தாலுமே, அந்த மாதிரி தெரிஞ்சாலுமே, என் ரிசல்ட் உங்களுக்கு பெரிய வளர்ச்சி உடையதாக இருக்கும். அதனால் எல்லா கவலைகளுக்கும், உங்களுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த ஏப்ரல் மாதம் உங்களுக்கு இருக்கும். கடந்த காலத்தில் கடன் நோய் வழக்கு இந்த மாதிரி பிரச்சனைகளெல்லாம் இருந்திருக்கும். அதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்கும். முன்னோர்களுடைய வழிபாடு செஞ்சுட்டு வர்றது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ரொம்பவே நல்லது. அவங்கள வணங்க 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 உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே குறைய ஆரம்பிக்கும். வளர்ச்சியை நோக்கி நீங்கள் பயணிக்க ஆரம்பிக்க முடியும். தொழிலில் ஒரு மாற்றம் நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் இருக்கும். அந்த மாற்றம் உங்களுக்கு ஏற்றத்தை கொடுக்குமே தவிர இரக்கத்தை கண்டிப்பாக தரவே தராது. உங்களுக்கு தேவையான ஒரு நல்ல மாற்றமாக இருக்கும். சமுதாயத்தில் உங்களுக்கு மதிப்பு, மரியாதை, பெயர் எல்லாமே கிடைக்கும். கடந்த காலத்துக்கும் இந்த ஏப்ரல் மாதத்திலிருந்து துவங்கக்கூடிய காலத்துக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். நல்ல முன்னேற்றம் உங்களுக்கு கிடைக்கும். ஆன்மீகத்தில் நல்ல குரோத் இருக்கும். ஆன்மீகத்தில் ஈடுபடுறது மூலமாக மன நிம்மதி உங்களுக்கு கிடைக்கும். ஒரு ஆத்ம திருப்தி கிடைக்கும். அனைத்து தடைகளும் நீங்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்கும். திருமண தடைகள் நீங்கும். குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் நல்ல நிலையில் இருக்கிறதும் புத்திர பாக்கியத்தை தரும். வீடு, வாகனம், சொத்து இதையெல்லாம் வாங்குறதுக்கு உண்டான சப்போர்ட்டை கொடுக்கும். அதுலேயும் நான்காம் அதிபதி சனியாகவே இருக்கிறதுனால பழைய வீடு, பழைய வாகனம் இதெல்லாம் வாங்கிறது ரொம்பவே சிறப்பு. நீங்கள் ஒரு கம்பெனியை நடத்துகிறீங்க அப்படின்னா அது யூஸ்டு பேசஸில் வாங்கினீங்கன்னா அதனால் பெரிய பாதிப்பு இருக்காது. ப்ராஃபிட்ஸ்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கும் நல்ல ப்ராஃபிட் எடுப்பீங்க. லாங் ஜேர்னிஸ் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும். நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே இருக்கும். பிஆருக்காக அப்ளை பண்ணியிருக்கவங்களுக்கு நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் பிஆர் கிடைக்கும். ஒரு டோட்டல் ரிலீஃப் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த ஏப்ரல் மாதம் துலாம் ராசி அன்பர்களுக்கு நிச்சயமாக இருக்கும். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நன்றி. மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம். அன்பு சொந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவில் விருச்சக ராசி அன்பர்களுக்கான ஏப்ரல் மாத ராசி பலன்களை தான் பார்க்க போகிறோம். இந்த மாதத்தில் உங்களுக்கு சாதக பாதகங்கள் என்னென்ன, எந்தெந்த விஷயங்களை நீங்கள் செய்யலாம், அவசியம் தவிர்த்துக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன, எந்த தெய்வ வழிபாடு உங்களுக்கு நன்மைகளை செய்யும், இது மாதிரியான தகவல்களை தெளிவாகவும் விரிவாகவும் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்க்க முயற்சி செய்யுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விருச்சக ராசி அன்பர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதத்தில் நிறைய கிரகங்கள் ஆறாம் இடமான ருணரோக ஸ்தானத்தில் இருக்காங்க. ராகு, சுக்கிரன், புதன் போன்ற மூன்று கிரகங்கள் இருக்கிறது அவ்வளவு சிறப்பானதாக இருக்காது. நீங்கள் இந்த மாதத்தில்
எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் அனைத்து செயல்களையும் செய்யும் போது முன்னேற்றம் கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் அதிகம். உங்கள் ராசிநாதன் செவ்வாய் எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்தில் இருக்கார். இந்த எட்டுங்கிறது நிறைய பாதிப்புகளை தரக்கூடிய இடம். அந்த இடத்துல இருக்கும்போது எதிர்பார்ப்பை விட்டுட்டு அனைத்து செயல்களையும் கரெக்டாக செய்யணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். நிறைய எதிர்பார்ப்பு வச்சு செய்யும்போது உங்கள் எதிர்பார்ப்புகள் ஈடேறாமல் போகலாம். அதே மாதிரி நீங்கள் போடுற திட்டங்கள் ஃபெயில் ஆகலாம். அதனால் பெரிய லாஸஸ் இல்லை மன வருத்தம் கவலை இதெல்லாம் உண்டாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் எதிர்பார்ப்பு இல்லாமல் டெடிக்கேஷனாக செய்யும் செயல்கள் அனைத்தும் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உடல் நலத்தில் அதிக கவனம் எடுத்துக்கணும். உடல் ரீதியான பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு இந்த காலகட்டத்தில் அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஆறாம் இடத்துல நிறைய கிரகங்கள் இருக்கிறது. அது உடல் சார்ந்த பிரச்சனைகளை கொண்டு வந்து கொடுக்கும். அதே நேரத்தில் மென்டலி டிஸ்டர்பன்ஸும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். முடிவு தெளிவாக எடுக்க முடியாமல் இருக்கிறது. முடிவெடுக்கும் போதெல்லாம் கொஞ்சம் மனக்குழப்பம் இருக்கும். போடுற திட்டங்கள் ஃபெயில் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதனால் நிறைய வருத்தம் இருக்கும். அதனால் ரெகுலராக நீங்கள் மெடிடேஷன் பண்ணுங்கள். மெடிடேஷன் பண்ணுறதுனால தெளிவான முடிவுகள் எடுக்கிறதுக்கு மெடிடேஷன் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். அதே மாதிரி இந்த மாதத்தில் நடக்க இருக்க குரு பெயர்ச்சி, இவ்வளவு நாட்களாக உங்கள் ராசியை பார்த்துட்டு இருந்த குரு பகவான் இப்போது ஆறாம் இடத்துக்கு போகிறார். ஆறாம் இடத்துல இருக்கும் குருகு அந்தளவுக்கு பெரிய சிறப்பான பலன்களை தரமாட்டார். குரு பார்வை இல்லாதப்போ என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, குரு ஆறில் இருக்கும்போது நீங்கள் பக்கத்தில் யார் ரொம்ப நெருங்கிய நபர், ரொம்ப வேண்டப்பட்டவர் அப்படின்னு நம்பிக்கைக்குரியவர்னு யாரை நீங்கள் மனசில் வச்சுருக்கீங்களோ அவங்க உங்களுக்கு ஏமாற்றத்தை கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. உங்கள் திட்டங்கள் ஏதாவது அவங்கக்கிட்ட சொன்னீங்கனாலும் உங்களை தோக்கடிக்கிறதுக்கு கூட இருக்கவங்களே ட்ரை பண்ணலாம். இல்லை உங்களை ஏமாத்துறதுக்கு சப்போர்ட் பண்ணலாம். இல்லை உங்கள் கூடவே இருந்துக்கிட்டு உங்களை கீழே தள்ளுறதுக்கு, உங்கள் கெரியரையும் சரி ஃபினான்ஷியும் சரி டவுன் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்களை பண்ணுவாங்க. அது கெரியராக இருக்கலாம், பர்சனல் லைஃபாக இருக்கலாம். யாரையுமே வந்து ரொம்ப க்ளோஸ் பர்சன்னு கூட வச்சுக்கக்கூடாது. உங்கள் ரகசியத்தை யாருக்கிட்டையும் ஷேர் பண்ணக்கூடாது. இந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கனாலே போதும். இரண்டாம் அதிபதி குரு ஆறாம் இடத்துல இருக்கிறது உங்கள் சேமிப்பு பணம், வருமானம் இதெல்லாம் வந்து குறையறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி கடன் வழக்கு இந்த மாதிரி விஷயங்களுக்காக உங்கள் சேமிப்பு பணம் உபயோகப்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதே நேரத்தில் உடல்நல பாதிப்புக்காகவும் செலவு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பெரிய பெரிய மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் எந்த ஒரு திட்டம், எந்த ஒரு முடிவெடுத்தாலுமே வீட்டில் எல்லாருக்கிட்டையும் நல்லா கலந்தாலோசித்து யோசித்து முடிவெடுக்கிறது உங்களுக்கு ரொம்பவே நல்லது. மாத பிற்பகுதி பார்த்திங்கன்னா உங்களுக்கு நன்மை தரக்கூடிய மாதமாக இருக்கும். ஏழாம் அதிபதி சுக்கிரன் உங்கள் ராசியை பார்க்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அந்த சுக்கிரன் மாத துவக்கத்தில் மேஷ ராசியோடு இருக்கிறது நன்மை தரக்கூடிய மாதமாக இருக்கும். ஏழாம் அதிபதி சுக்கிரன் உங்கள் ராசியை பார்க்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அந்த சுக்கிரன் மாத துவக்கத்தில் மேஷ ராசியில் இருக்கிறது மாத பிற்பகுதியில் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசியை பார்ப்பார். அது வந்து திருமண தடைகள் நீங்கிறதுக்கும் ஒரு பயணம் போகிறதுக்கும் மனசுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் சம்பவங்கள் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தும். ஆன்மீக யாத்திரை ரொம்பவே சிறப்பானது. அதில் எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது. நீண்ட தூர பயணங்கள் ஒரு மன அமைதியை கொடுக்கும். வெளிநாடு சார்ந்த விஷயங்களும் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். இந்த நல்ல பலன்கள் எல்லாமே பெரும்பாலும் மாத பிற்பகுதியில் கிடைக்கும். நீங்கள் எந்த ஒரு செயல் செய்கிறதா இருந்தாலும் டெடிக்கேட்டடாக செய்யணுங்கிறத உங்கள் கடமையாக வச்சுக்கோங்க. அதே மாதிரி அதிக எதிர்பார்ப்புகளை ரிடியூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணிங்கன்னா எந்தவித பிரச்சனைகளும் இருக்காது. நீங்களாக செய்யும் செயல்கள் தான் இந்த மாதத்தில் உங்களுக்கு பாதிப்பை கொண்டு வந்து விடும். அதனால் நீங்களாக எந்த ஒரு செயல் செஞ்சாலும் அதை யோசித்து நிதானமாக செய்யும்போது எந்த பிரச்சனையும் வராது. தொடர்ந்து நீங்கள் முருக வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. இதனால் அனைத்து வித நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்கும். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நன்றி. மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம். அன்பு சொந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவில் தனுசு ராசி அன்பர்களுக்கான ஏப்ரல் மாத ராசி பலன்களை தான் பார்க்க போகிறோம். இந்த மாதத்தில் உங்களுக்கு சாதக பாதகங்கள் என்னென்ன, எந்தெந்த விஷயங்களை இந்த மாதத்தில் நீங்கள் செய்யலாம், அவசியம் தவிர்த்துக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன, எந்தெந்த தெய்வ வழிபாடு உங்களுக்கு நன்மைகளை செய்யும், இது மாதிரியான தகவல்களை தெளிவாகவும் விரிவாகவும் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்க்க முயற்சி செய்யுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ஏப்ரல் மாதத்தில் பெரிய மாற்றங்கள் ஏற்படும்.
ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாயிருக்கு. உங்க ராசிநாதன் குரு பகவான் இதுநாள் வரைக்கும் நான்காம் இடமான சுகஸ்தானத்துல மீன ராசியில சஞ்சாரம் செஞ்சாரு. அவர் வந்து இந்த மாதம் ஏப்ரல் மாதத்துல ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல பஞ்சம ஸ்தானத்துல மேஷத்துல சஞ்சாரம் செய்ய போறாரு. இந்த குரு பயிற்சி மூலமா குரு பகவான் உங்க ராசியை பார்க்கறது ரொம்பவே சிறப்பு. ஒன்பதாம் பார்வையா மேஷத்துல இருக்கும் குரு தனுசு ராசியை பார்க்கறது அனைத்து விதத்திலையும் நன்மைகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். கடந்த காலத்துல இருந்து எல்லா தடைகளும் நீங்கி எல்லா வகையிலையும் முன்னேற்றமும் லாபமும் கிடைக்கும். மேஷத்துல இருக்கும் குரு உங்க பாக்கியஸ்தானமான சிம்ம ராசியையும் அதே நேரத்துல பாத்தீங்கன்னா உங்க ராசியை ஒன்பதாம் பார்வையும் பார்க்கறதும் உங்க லாபஸ்தானமான துலாம் ராசியை பார்க்கறதும் ரொம்பவே சிறப்பு. இந்த குரு பெயர்ச்சி உங்க ராசிக்கு மிகவும் சிறப்பு. அவரே உங்க ராசிபதியா இருக்கிறதுனால உங்க தகுதி வளரும். அதே மாதிரி உங்க ஸ்ட்ரென்த் எல்லாம் இம்ப்ரூவ் ஆகும். இவ்வளவு நாளா நீங்க குரோ ஆக முடியல, நெக்ஸ்ட் ஒரு லெவலுக்கு போக முடியல அப்படின்னு வருத்தப்பட்டு இருந்தீங்க அப்படின்னா அதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் உங்களுக்கு தேடி வரும். வரவேண்டிய பணம் எல்லாமே கைக்கு வந்து சேரும். நீங்க வச்சிருக்க திட்டத்தை எல்லாத்தையுமே எக்ஸிக்யூட் பண்ண முடியும். உங்க திட்டங்கள்ல வெற்றி கிடைக்கும், லாபம் அதிகரிக்கும், உங்க விருப்பங்கள் எல்லாம் நிறைவேறும், மனசுல மகிழ்ச்சியான சம்பவங்கள் நடக்கும், ஒரு சந்தோஷம் மகிழ்ச்சி உங்களுக்கு நீங்க எதிர்பார்க்கறது நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கும். வீட்டுல குடும்பத்துல மகிழ்ச்சி நிம்மதி எல்லாமே கண்டிப்பா கிடைக்கும். கடந்த காலங்கள்ல நடந்த சனி பயிற்சியுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே சாதகமா இருக்கு. உங்க பிரச்சனைகள் எல்லாத்தையுமே தீர்க்கக்கூடிய அமைப்பா தான் சனி பகவானும் இருக்கார். இந்த குரு பயிற்சியுமே உங்களுக்கு சாதகமா இருக்கிறது. இந்த இரண்டு கிரகத்துடைய பயிற்சியுமே உங்களுக்கு ரொம்பவே சாதகமான நிலையில தான் இருக்கு. அது இல்லாம மாத கிரக பெயர்ச்சி இந்த ஏப்ரல் மாதம் என்னன்னு பாத்தீங்கன்னா எல்லா கிரகமும் ஐந்தாம் இடமான மேஷ ராசியில நிறைய கிரகங்கள் சேர்ந்திருக்கு, குருவோட சேர்க்கை பெற்றிருக்கு. ராகு, புதன், சுக்கரன், சூரியன். சூரியன் வந்து மாத பிற்பகுதியில மேஷ ராசியில இருப்பார். நிறைய கிரகங்கள் ஐந்தாம் இடத்தோட தொடர்பு கொள்வது மிகவும் சிறப்பு. அப்படி இருக்கும்போது முன்னோர்கள் செய்த புண்ணியத்தை நீங்க அனுபவிக்கக்கூடிய காலமாகவும் இது உங்களுக்கு இருக்கும். சமுதாயத்துல ஒரு மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து எல்லாமே கிடைக்கும். நீங்க எந்த ஒரு செயல் செஞ்சாலுமே அதுல குரோத் இருக்கும், இன்கமும் இருக்கும், குரோத்தும் இருக்கும், எந்த டிலேவும் இருக்காது, தடைகள் இருக்காது, தாமதங்கள் இருக்காது. எடுத்த உடனே வெற்றிங்கிற ஒரு இலக்கை நோக்கி நீங்க பயணிக்க போறீங்க. திருமணம் சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பா 100% உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். ஒரு சிலருக்கு காதல்ல வெற்றி கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. காதல் திருமணம் நடக்கிற சூழ்நிலை உண்டாகும். அதுக்கு வீட்டில் பெற்றோர்களுடைய சம்மதம் உங்களுக்கு கிடைக்கும். காதல் திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. ஏன்னா 5-7 பரிவர்த்தனை இருக்கு. புதனும் செவ்வாயும் பரிவர்த்தனையா இருக்கும் காரணத்தினால காதல்ல வெற்றி கிடைக்கிறதுக்கும் காதல் திருமணம் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் காதல் திருமணத்துல பெற்றவர்களுடைய சம்மதம் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும். எங்க நீங்க கவனமா இருக்கணும்னு பாத்தீங்கன்னா தொழில மட்டும் முதலீடு செய்யக்கூடாது. புதுசாக ஒரு நபர் வராங்க அப்படின்னா அவங்க கொடுக்கும் ஐடியாவை வச்சு தொழிலில் முதலீடு செஞ்சிடக்கூடாது. வருமானம் லாபம் எல்லாம் கிடைக்குமானா கண்டிப்பாக கிடைக்கும். அதை சேமிப்பை உயர்த்துறதுக்கோ இல்லை வெல்த்தை டெவலப் பண்ணுறதுக்கோ நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம். புதுசாக ப்ராப்பர்ட்டி, வீடு, லேண்டு இதெல்லாம் வாங்கிறதுக்கு நீங்கள் பயன்படுத்திக்கலாம். பிஸ்னஸ் இன்வெஸ்ட்மெண்ட்காக நீங்கள் இன்னொருத்தரை நம்பி எடுத்துகிட்டு போய் பணத்தை போட்டிங்கன்னா அந்த பணம் பெரிய லாஸை கொடுக்கறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இந்த ஒரு இடத்துல மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பெரிய மாற்றங்கள் வரதுக்குண்டான காலமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. இந்த காலகட்டத்தில் ப்ராப்பர்ட்டி வாங்கிறதுக்காக நீங்கள் பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா ஒரு வருட காலம் உங்களுக்கு பொற்காலமாக இருக்கும். இந்த ஏப்ரல் மாதமும் மிகப்பெரிய நன்மைகளும் மாற்றங்களையும் உண்டாக்கக்கூடிய வாய்ப்புகளை நிச்சயமாக கொடுக்கும். ஒரு சிலருக்கு வந்து ஃபேமிலி ட்ரிப்பு போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. வெக்கேஷன் ட்ரிப்பு, வெளிநாடு இல்லை விருப்பப்பட்ட இடத்துக்கு போயிட்டு வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதுக்காக பெரிய லெவலில் நீங்கள் பணத்தை செலவு பண்ண மாட்டீங்க. மனசுக்கு பிடிச்ச மாதிரி ட்ரிப்பெல்லாம் போயிட்டு வருவீங்க. குறைந்த செலவுலேயே போயிட்டு வர மாதிரி அமைப்பு இருக்கும். இதனால் உங்கள் கையிருப்பு ஒன்றும் பெருசாக குறையாது. அது உங்களுக்கு சந்தோஷமாக செலவு பண்ணக்கூடிய சுப செலவுகளாக தான் இருக்கும். அதுலேயும் உங்கள் இன்கம் எவ்வளோ வருதோ அதில் ஒரு குட்டி அமௌண்ட்டை தான் வச்சு நீங்கள் வந்து வெளியில் போயிட்டு வர மாதிரி, ட்ராவல் பண்ணிட்டு வர மாதிரி, சுற்றுலா சென்று வரும் அமைப்பு இருக்குது. வருமானம் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கிறது. பெரிய செலவுகளாக தெரியாது எந்த செலவாக இருந்தாலுமே. அதனால் அனைத்து வகையிலையும் தனுசு ராசி அன்பர்களுக்கு முன்னேற்றத்தை தரக்கூடிய மாதமாக இந்த ஏப்ரல் மாதம் உங்களுக்கு இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணி மறக்காமல் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கன்னு அவங்களும் பயன்பெறுவாங்க. நன்றி. மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்.
அன்பு சொந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவில் மகர ராசி அன்பர்களுக்கான ஏப்ரல் மாத ராசி பலன்களை தான் பார்க்க போகிறோம். இந்த மாதத்தில் உங்களுக்கு சாதக பாதகங்கள் என்னென்ன, எந்தெந்த விஷயங்களை இந்த மாதத்தில் நீங்கள் செய்யலாம், அவசியம் தவிர்த்துக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன, எந்த தெய்வ வழிபாடு உங்களுக்கு நன்மைகளை செய்யும், இது மாதிரியான தகவல்களை தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க போகிறோம். கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்க்க முயற்சி செய்யுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மகர ராசி அன்பர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதத்தில் உங்கள் ராசியை எட்டாம் பார்வையா செவ்வாய் பார்க்கிறார். செவ்வாய் வந்து மிதுன ராசியில் இருக்கார். அவருக்கு எட்டாம் பார்வை உங்களுக்கு நன்மையான பலன்களை கொடுக்கும். நன்மை அப்படின்னா ஒரு தைரியம், தன்னம்பிக்கை, கான்ஃபிடென்ஸ் இதையெல்லாம் கொடுக்கும். புதுசாக எதையாவது செஞ்சால் அதில் வெற்றி அடைகிறதுக்கான வாய்ப்புகளை அது ஏற்படுத்தி கொடுக்கும். செவ்வாயுடைய பார்வை பலம் மிக்கதாக உங்களுக்கு இருக்கும். இந்த மாதம் முருக வழிபாடு உங்களுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கும். அதே மாதிரி ஆட்சி பலம் பெற்ற சந்திரன் ஏழாம் இடத்துலேருந்து பார்க்கறதும் சிறப்பு. செவ்வாய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பதினோராம் இடத்த அதிபதி, லாபஸ்தானாதிபதிங்கிறதுனால அவர் ஆறாம் இடத்துலேருந்து பார்க்கறது வேலை மூலமாக ஒரு லாபங்கள் உங்களுக்கு கிடைக்கிறது. தொழில் செஞ்சாலும் அதில் தொழிலில் லாபம் கிடைக்கிறது, போட்டி பந்தயங்களில் வெற்றி கிடைக்கிறது. உங்களுடைய எதிரிகள் யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள வீழ்த்தி நீங்கள் முன்னுக்கு வர்றது, இது அத்தனையுமே அந்த செவ்வாய் உங்களுக்கு செய்வார். உங்களுடைய விருப்பம் கனவுகள் எல்லாத்தையுமே நிறைவேற்றி கொடுக்கறதுக்கு அந்த செவ்வாயுடைய பார்வை உங்களுக்கு உறுதுணையாக இந்த ஏப்ரல் மாதத்தில் கண்டிப்பாக இருக்கும். ஏழாம் இடத்துலேருந்து சந்திரன் பார்வை பார்த்தீங்கன்னா பார்ட்னரால் அனுகூலம், கூட்டாளிகளுடைய சப்போர்ட் கிடைக்கிறது, இதையெல்லாம் கொடுக்கும். திருமண விஷயத்தில் இருந்த தடைகளை எல்லாம் நீக்கிறதுக்கு ஆட்சி பலம் பெற்ற சந்திரன் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பார். சந்திரனுடைய பார்வை உங்கள் ராசி மேலே இருக்கிறதுனால உங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே ரெண்டுமே வேகத்தை குறைக்கக்கூடிய கிரகம் செவ்வாய், பயணத்தை குறிக்கக்கூடிய கிரகம் சந்திரன். இது ரெண்டுமே உங்கள் ராசியை பார்க்கறது, உங்கள் செயல்கள் அத்தனையுமே வேகம் அதிகரிக்கிறது இந்த மாதத்தில் நீங்கள் பார்க்க முடியும். என்னதான் ராசியதிபதி சனியாக இருந்தாலுமே இந்த ரெண்டு கிரகத்தினுடைய பார்வை உங்கள் ராசி மேலே பதிகிறதுனால எந்த செயல் செஞ்சாலும் அதில் ஸ்பீடு அதிகமாக இருக்கும். நீங்களே அதை பார்க்க முடியும். அந்த ஸ்பீடு வந்து உங்களுக்கு குரோத்தை கொடுக்கும், சக்ஸஸை கொடுக்கும். ஆப்போசிட் பீப்புளை வீழ்த்தி நீங்கள் முன்னேறத்துக்கு ஒரு அமைப்புகளை உண்டாக்கி கொடுக்கும். சேவிங்ஸ், இன்கம் இதெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு உயரும். உங்கள் ராசி அதிபதி இரண்டாம் இடத்துல இருக்கிறது ஓரளவுக்கு சிறப்பு. அது எந்த இடத்துல நீங்கள் கவனமாக இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா வார்த்தைகளில் கவனமாக இருக்கணும், குடும்ப நபர்கள்கிட்ட அனுசரித்து போகணும், விட்டு கொடுத்து போகணும். பொருளாதார திட்டங்கள் பெரிய அளவில் நீங்கள் தனிப்பட்ட முறையில் எடுத்துடக்கூடாது. அந்த விஷயத்தில் மட்டும் வீட்டு நபர்கள்கிட்ட ஆலோசனை செஞ்சு முடிவெடுக்கிறது ரொம்ப நல்லது. ஆனால் சனி வந்து இது பொருளாதார ஸ்தானம், குடும்பஸ்தானம், தனஸ்தானம். அதனால சனி வந்து பொருளாதாரத்தை உயர்த்தறதுக்கு, பண வருமானத்துக்கு கண்டிப்பாக உதவிகரமாக இருப்பார். யங்ஸ்டர்ஸ், எஜுகேஷனில் இருக்கவங்க, படிக்கக்கூடியவங்களுக்கு நல்ல ஒரு நிலை இருக்கும். கல்வியில் இருந்த தடைகள் எல்லாமே விலகும். நான்காம் இடத்துல வந்து நிறைய கிரகங்கள் இருப்பாங்க. குருவும் பயிற்சியாகி நான்காம் இடத்துக்கு போகிறாரு. இது வந்து மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை உண்டாக்கும். பூர்வீகம் சார்ந்த நீங்கள் டெவலப்மெண்ட் ஏதாவது விஷயம் இருக்குது, பூர்வீகம் சார்ந்த விஷயங்களை நீங்கள் ஏதாவது பண்ணணும் இல்லை டெவலப் பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கீங்கன்னா அது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமையும். தடங்கல்கள் ஏதாவது இருந்தால் பூர்வீகத்தில் அந்த தடங்கல்கள் எல்லாமே நீங்கும். அதே மாதிரி குழந்தை பாக்கியத்தில் இருந்த தடைகளெல்லாம் நீங்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா சுக்கிரன் வந்து ஐந்தாம் அதிபதி, அவர் இந்த மாத பிற்பகுதியில் ஐந்தாம் வீட்டிலேயே இருப்பார். அது உங்களுக்கு குழந்தை பிறப்பில் இருந்த தடைகளை நீக்கி குழந்தை பிறக்கிறதுக்குண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். திருமண தடையை நீக்கும். கடந்த காலத்தில் இருந்த பிரச்சனைகள்லேருந்து உங்களுக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். நான்காம் இடத்துல இருக்க நிறைய கிரகங்கள் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். செவ்வாயுடைய பார்வையும் சந்திரனுடைய பார்வையும் உங்களுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கும். குரு பயிற்சி ஆகிறது ரொம்பவே நல்லது. மனசளவில் நிறைய பாதைகளை, பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருந்தவங்களுக்கு ஒரு பெரிய ரிலீஃப் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும், நிம்மதி கிடைக்கும். குரு மூன்றில் இருந்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு எப்போவுமே ஒரு பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருந்திருக்கும். அவர் மூன்றாம் இடத்துல இருந்து நான்காம் இடத்துக்கு போகிறது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கும் சரி, சொத்து வாங்கிறதுக்கும், வீடு வாங்கிறதுக்கும் உண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆன்மீகத்தில் உயர்வை அடைகிறதுக்கான வாய்ப்புகளை அந்த குரு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார். பொதுவாக பார்த்தீங்கன்னா மகர ராசி அன்பர்களுக்கு ஒரு நிம்மதி, பெருமூச்சு, ஒரு உயர்வு கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த ஏப்ரல் மாதம் உங்களுக்கு இருக்கும். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நன்றி. மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்.
அன்பு சொந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவில் கும்பராசி அன்பர்களுக்கான ஏப்ரல் மாத ராசி பலன்களை தான் பார்க்க போகிறோம். இந்த மாதத்தில் உங்களுக்கு சாதக பாதகங்கள் என்னென்ன, எந்தெந்த விஷயங்களை நீங்கள் இந்த மாதத்தில் செய்யலாம், அவசியம் தவிர்த்துக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன, எந்த தெய்வ வழிபாடு உங்களுக்கு நன்மைகளை செய்யும், இது மாதிரியான தகவல்களை தெளிவாகவும் விரிவாகவும் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்க்க முயற்சி செய்யுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கும்பராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ஏப்ரல் மாதத்தில் கிரக நிலைகள் உங்களுக்கு சாதகமான இடத்திலேயே இருக்குது. உங்கள் ராசிநாதன் சனி பகவான் உங்கள் ராசியிலேயே சஞ்சாரம் செய்கிறார். இரண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் மூன்றாம் இடத்துக்கு பயிற்சி ஆறாரு. ஏழாம் இடத்து அதிபதியான சூரிய பகவான் 2, 3 ஆகிய இடங்களில் சஞ்சாரம் செய்கிறார். மூன்றாம் இடத்துல நிறைய கிரகங்கள் இருக்குது. புதன், சுக்கிரன், ராகு இவங்கெல்லாம் இங்கே இருக்காங்க. ஐந்தாம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கார். செவ்வாய் ஐந்தாம் இடத்துல இருக்கிறது மிகவும் சிறப்பு. இவர் 10ஆம் இடத்து அதிபதி. 10 5ல இருக்கிறது மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை கொடுக்கும். ஒரு வல்லுநர் ஆகிறதுக்கு உண்டான சப்போர்ட்டை கொடுக்கும். ஒரு செலிபிரிட்டி ஆகிறதுக்கு உண்டான சப்போர்ட்டை ஏற்படுத்தி கொடுக்கும். செவ்வாய் 10ஆம் அதிபதி. 5ல இருக்கிறது உங்களுடைய திறமைகளை சமுதாயத்தில் எடுத்துக்காட்டுறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கும். வளர்ச்சியான ஒரு மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்கும். எந்தெந்த இடத்துலலாம் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்னா, குரு பயிற்சி உங்களுக்கு அவ்வளவு சாதகமாக இல்லை. குரு பகவான் 2ஆம் பாவகத்தில் இவ்வளவு நாட்களாக இருந்து தானத்தை இன்க்ரீஸ் பண்ணியிருந்திருப்பார். அவர் 3ஆம் இடத்துக்கு போகிறது அவ்வளவு சாதகமாக இல்லை. அந்த இடத்துக்கு 3ஆம் இடத்துல போகும்போது ராகுவோட சேர்க்கை பெற போகிறாரு. அந்த ராகுவோட சேர்க்கை பார்த்தீங்கன்னா, திடீர்னு ஒரு பெரிய நபரை நம்பி உங்களுடைய பணத்தை இழக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்திவிடும். அதே மாதிரி பொருளாதார திட்டங்களால் பெரிய வீழ்ச்சியை சந்திக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்குது. நீங்கள் பல வருஷமாக சேர்த்து வச்ச அந்த பணத்தை ஒரே நாளில் இன்னொருத்தர் தவறான நபரை நம்பி ஏமாறக்கூடிய சுச்சுவேஷனை ஏற்படுத்திடும். அதனால் உங்களுக்கு பண விஷயங்களில் அதிக கவனமாக இருக்கணும். புதிய திட்டங்களுக்காக பணத்தை செலவு பண்ணக்கூடாது. தொழிலுக்காக பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது அதிக கவனம் எடுத்துக்கணும். முடிஞ்ச வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணாமல் இருக்கிறது ரொம்பவே நல்லது. புது புது ஐடியாஸை கொண்டு வந்து யாராவது தெரிஞ்ச நபரோ தெரியாத நபரோ புதுசாக சந்திக்கிற நபரோ உங்களுக்கு கொடுக்கலாம். ஆனாலும் அவங்கள நம்பி எந்த ஒரு முதலீடும் நீங்கள் கண்டிப்பாக செய்யவே கூடாது. உங்கள் வருமானமாகட்டும் சேமிப்பு பணமாகட்டும் நம்பி நீங்கள் கொடுக்கும்போது அது பெரிய அளவில் உங்களுக்கு லாஸை ஏற்படுத்திடும். அது இல்லாமல் ஒரு பாதிப்பில் உங்களை கொண்டு போய் சிக்க வைக்கிறதுக்கான வாய்ப்புகளை உண்டாக்கும். ஜாமீன் கையெழுத்து போடுறது, கேரண்டி கையெழுத்து போடுறது, இதெல்லாம் வந்து யாருக்குமே நீங்கள் செய்யவே கூடாது. புதுசாக தெரியாத விஷயம் எதுலேயுமே நீங்கள் ஈடுபடவே கூடாது. தெரிந்த செயல்கள் அனைத்தையும் ரெகுலராக பண்ணுற விஷயங்களை நீங்கள் செஞ்சுட்டு வரலாம். அதில் எந்தவித பாதிப்பும் இருக்காது. பேச்சுவார்த்தையில் நீங்கள் அதிக கவனமாக இருக்கணும். நீங்கள் யாருக்காவது ஏதாவது ஒரு வாக்குறுதியோ உத்தரவாதமோ கொடுத்துட்டிங்கன்னா அதையே பிடிச்சிட்டு உங்களுக்கு வம்பை உண்டாக்குறதுக்கும் உங்கள் பெயரை கெடுக்கிறதுக்குண்டான வாய்ப்புகளையும் ஏற்படுத்திடும். அதனால் யாருக்கும் எந்த ஒரு வாக்குறுதியும் நீங்கள் கொடுக்கக்கூடாது. கம்யூனிகேஷனில் அதிக கவனம் எடுத்துக்கணும். வீடு, வாகனம், சொத்து இதெல்லாம் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சுக்கிரன் வந்து 4ஆம் இடத்துல சஞ்சரிக்க போகிறார். அவர் 4ஆம் அதிபதியும் கூட, அதனால் கொடுப்பார். ஆனாலுமே நீங்கள் போடுற திட்டத்தை விட்டு அதிக லெவலுக்கு நீங்கள் போயிடக்கூடாது. இப்போ ஒரு 10 லட்சத்துக்கு ஒரு பட்ஜெட் போடுறீங்க, எஸ்டிமேஷன் போடுறீங்கன்னா அது உங்கள் லெவலுக்கு ஏற்ற மாதிரி அந்த 10 லட்சத்தோடு முடிச்சுக்கோங்க. அதை எக்ஸ்டெண்ட் பண்ணாதீங்க. இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம், இன்னும் கொஞ்சம் பெரிய லெவலில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி எக்ஸ்டெண்ட் பண்ண வேண்டாம். நீங்கள் உங்கள் லிமிட்டை மீறி கடன் வாங்கினீங்கன்னா, லிமிட்டை மீறி போனீங்க அப்படின்னா அது உங்களுக்கு சிக்கலில் கொண்டு போய் விட்டுரும். அதனால் எதுவாக இருந்தாலும் ஒரு லிமிட்டோடு இருந்துக்கணும். ஆனால் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே நிறைய உங்களுக்கு இருக்குது. சுக்கிரன் 4ஆம் இடத்துல இருக்கிறது வீடு, வாகனம், சொத்து இதெல்லாம் சேர்கிறதுக்குண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆனால் உங்கள் லிமிட் என்னவோ அதை வச்சு நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம். சூரியன் 7ஆம் அதிபதி 2, 3 இருக்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருமண தடைகளை எல்லாம் நிவர்த்தி செஞ்சிடும். உங்களுக்குண்டான வாழ்க்கை துணையை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்துரும். திருமண தடைகள் எல்லாமே நீங்கி சீக்கிரமாக திருமணம் நடக்கிறதுக்கு உண்டான அமைப்புகளை உண்டாக்கும். அதே நேரத்தில் கல்யாணம் ஆனவங்களுக்கு இதுவரைக்கும் அந்த பிரச்சனைகள் எல்லாமே சால்வ் ஆகி ரெண்டு பேரும் ஒற்றுமையாக இருக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. லாபங்கள் இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. உங்கள் லாபங்கள்னு பார்த்தீங்கன்னா 11ஆம் அதிபதி லாபஸ்தானாதிபதியே குரு பகவான். அவர் 3ல இருக்கிறது புதிய முயற்சியில் கொண்டு போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு தான் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. உங்கள் லாபங்களை வந்து சேமிப்பை உயர்த்தறதுக்கு பயன்படுத்தணுமே தவிர இன்வெஸ்ட்மெண்ட் கண்டிப்பாக பண்ணவே கூடாது. அதில் மட்டும் நீங்கள் ரொம்பவே கவனமாக இருந்தாலே போதும். நீண்ட தூர பயணங்கள், ஆன்மீக யாத்திரைகள் எல்லாமே உங்களுக்கு சிறப்பாகவே இருக்குது. அதற்குண்டான வாய்ப்புகள் உங்களுக்கு அமையும். ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் சேமிப்பு பணத்தையும்
வருமானத்தையோ மட்டும் புதிய நபர்களை நம்பி செலவு பண்ணாமல் இருக்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லது. எல்லாருக்கிட்டையுமே லிமிட் அண்ட் டிஸ்டன்ஸை நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். யாரையும் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் இன்வால்வ் ஆகிறதுக்கோ உங்கள் ரகசியங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கோ அலோ பண்ணக்கூடாது. இந்த இடத்துல மட்டும் நீங்கள் கவனமாக இருந்தால் போதும், பெரிய வளர்ச்சி கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த ஏப்ரல் மாதம் கும்பராசி அன்பர்களுக்கு நிச்சயமாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவுக்கு லைக் பண்ணி மறக்காமல் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிங்கன்னு அவங்களும் பயன்பெறுவாங்க. நன்றி. மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம். அன்பு சொந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவில் மீனராசி அன்பர்களுக்கான ஏப்ரல் மாத ராசி பலன்களை தான் பார்க்க போகிறோம். இந்த மாதத்தில் உங்களுக்கு சாதக பாதகங்கள் என்னென்ன, எந்தெந்த விஷயங்களை இந்த மாதத்தில் நீங்கள் செய்யலாம், அவசியம் தவிர்த்துக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன, எந்த தெய்வ வழிபாடு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நன்மைகளை செய்யும், இது மாதிரியான தகவல்களை தெளிவாகவும் விரிவாகவும் நாம் பார்க்க போகிறோம். கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்க்க முயற்சி செய்யுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மீனராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ஏப்ரல் மாதத்தில் உங்கள் ராசிநாதன் குரு பகவான் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்துல சஞ்சாரம் செய்ய போகிறாரு. கடந்த ஒரு வருஷமாக பார்த்தீங்கன்னா உங்கள் ராசியிலேயே இருந்த குரு இந்த மாதத்தில் பயிற்சியாரார். இரண்டாம் இடத்துக்கு போகிற குரு பகவான் தனவரவை அதிகப்படுத்துவார். மென்டல் ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருக்குது, மைண்டில் ஒரு ரிலீவே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு டிப்ரெஷன் எல்லாமே ரிடியூஸ் ஆகும், ப்ரெஷர் ரிடியூஸ் ஆகும், உங்களுக்கு புதிய ஒரு வளர்ச்சி கிடைக்கும், தொழில் வளர்ச்சி நிச்சயமாக இருக்கும். குரு வந்து உங்கள் ராசிக்கு பத்தாம் இடமான தொழில் ஸ்தானாதிபதி. அவர் இரண்டாம் இடத்துக்கு போகிறது தொழில் மூலமாக ஒரு புதிய வருமானம், ஒரு புதிய வளர்ச்சி, புதிய பதவிகள் கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகளை உருவாக்குவார். கடந்த காலத்தில் உங்களுக்கு ஏதாவது இஷ்யூஸ் இருந்தால் கூட அது அத்தனையும் உங்களுக்கு குறையும். ஒரு புதிய வளர்ச்சி, ஒரு புதிய மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதம் பார்த்தீங்கன்னா குரு பகவான் பயிற்சி மட்டும் இல்லாமல் நிறைய கிரகங்கள் இரண்டாம் இடத்துலேயே இருக்கிறது ரொம்பவே நல்லது. உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடமான குடும்ப தனஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா புதன், சுக்கரன், ராகு இவங்கெல்லாம் இருக்காங்க. அதே மாதிரி நான்காம் இடத்துல பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் இருக்கார். ஐந்தாம் இடத்துல சந்திரன் ஆட்சி பலம் பெற்று இருக்கார். இது அத்தனையுமே வந்து உங்களுக்கு நல்ல ஒரு விஷயங்கள் நடக்க போகிறத கன்ஃபார்ம் பண்ணும். உங்கள் ராசியிலேயே பார்த்தீங்கன்னா குருவும் சூரியனும் இந்த மாத துவக்கத்தில் இருக்க போகிறாங்க. சூரியன் பார்த்தீங்கன்னா வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்க வைக்கிறது, அதே மாதிரி புதிய வேலை கிடைக்கிறதுக்கான அமைப்பு உண்டாக்குவார். பதவி உயர்வுகள் நிறைய பேருக்கு கிடைக்கும். ஒரு பொருளாதார வளர்ச்சி உயர்வு இதையெல்லாம் கொடுக்கும். வேலை மூலமாக ஒரு முன்னேற்றம், வருமானம் உயர்வு கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா சூரியன் ஆறாம் அதிபதி, அவர் வந்து ஒன்றாம் இடம் இரண்டாம் இடத்துல சஞ்சரிக்கும் போது அதற்குண்டான வேலையும் வருமானத்தையும் கண்டிப்பாக உயர்த்தி கொடுத்துருவார். புதிய வீடு, வாகனம் இதையெல்லாம் வாங்கிறதுக்கு வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குது. நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் புதிய வீடு வாங்கிறதுக்கு வரும். அந்த மாதிரி திட்டம், அதனால் புதிய வீடு வாங்கணும்னு திட்டம் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணலாம், இந்த மாதம் வாங்கலாம். அதுக்கு நிறைய வாய்ப்புகள் கண்டிப்பாக உங்களுக்கு வரும். நான்காம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் இரண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய புதனோட பரிவர்த்தனை பெற்றிருக்கார். அந்த புதனோட பரிவர்த்தனை ஆகும்போது கண்டிப்பாக புதிய வீடோ வாகனமோ வாங்கிறதுக்கு வாய்ப்புகள் வரும். திருமணத்தில் இருந்த தடைகள் எல்லாம் கண்டிப்பாக நிவர்த்தியாகும். உங்களுக்கு உண்டான வாழ்க்கை துணை உங்களை வந்து சந்திக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார். ஒன்பதாம் இடத்துக்கு அதிபதியான செவ்வாய் பகவான் நான்காம் இடத்துல இருக்கார். இதனால முன்னோர்களுடைய ஆசீர்வாதத்தால் பெரிய வளர்ச்சி, மாற்றம் உங்களுக்கு வாழ்க்கையில் கண்டிப்பாக கிடைக்கும். தொழிலில் வருமானம் கண்டிப்பாக இருக்கும். லாபங்கள் பார்த்தீங்கன்னா வெளிநாடு, வெளியூர் மூலமாக வரக்கூடிய பணம், வர வேண்டிய தனவரவுகள் அது அத்தனையுமே உங்களுக்கு கிடைக்கும். வெளியூரில் இருக்கீங்க, சொந்த இடத்தை விட்டு வேறு இடத்துல போய் தங்கி வேலை பார்க்குறீங்க அப்படின்னா உங்கள் கடின உழைப்புக்கான ஒரு அங்கீகாரம் கண்டிப்பாக இந்த மாதத்தில் உங்களுக்கு கிடைக்கும். வருமானம் அதிகரிக்கும், ரிட்டர்ன் சிறப்பாக இருக்கும். அது உங்கள் குடும்ப வளர்ச்சிக்கு கண்டிப்பாக உறுதுணையாக இருக்கும். புதிய திட்டங்கள், புதிய முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியடையும். எந்த ஒரு தீமையும் இருக்காது. இந்த மாதத்திலிருந்து மீனராசி அன்பர்கள் ஒரு புதிய பொலிவோட, புதிய மாற்றத்தோட, புதிய நம்பிக்கையோட, புதிய பாதையில் செல்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. முன்னேற்றகரமான மாதமாக இந்த ஏப்ரல் மாதம் மீனராசி அன்பர்களுக்கு நிச்சயமாக இருக்கும். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நன்றி. மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்.